ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தஹல்லக்கு பி அகலாக்கில்லா. ஹதீஸ்னா இப்படி தான் காட்டணும் ஆதாரத்தோட. ஹதீஸ் ரசூலுல்லா சொன்னாங்கன்னா இப்படி தான் ஊமை செய்தானு அப்படி தான். அப்ப இது என்ன, இது உனக்கு மட்டும் ஆதாரம் தந்துட்டாங்களா? சரி வாங்க எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா பிறகு சொல்றேன். அப்ப அடிப்படை என்னன்னு கேட்டா வேற விஷயங்கள் நமக்கு தேவையில்லை. மார்க்கம் சொல்வதற்கு யாரு தகுதிங்கிறது ஆய்வு செய்யறோம் சொல்றபடி நான் ஒத்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருமை சகோதரர்களே, பிஜே 35 வயசுல நான் எப்படி இருந்தேன் அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டு அவருடைய நிலைமையை சொன்னார். நான் அதை அவரை வீழ்த்துறதுக்கு சொல்லல, அவரோட என்னுடைய நிலைமை மோசமா இருந்துச்சுன்னு சொன்னேன். நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி எப்படி இருந்தாரோ நாலு பக்கமும் அப்பவே போய்கிட்டு இருந்தாரு, அதெல்லாம் தெரியும் எனக்கு. எனக்கு அந்த தொடர்பு இருந்த காரணத்தினால இவர் எங்க போறாரு என்ன பேசுறாரு அந்த இதெல்லாம் தெரிஞ்சு. அவர் நல்ல நிலையில இருந்தாரு என்னைய விட அப்படிங்கறதுக்கு தான் சொன்னேன். நான் அவரை வந்து இறக்கி பேசுறக்க அப்படி சொல்லவே இல்லை, அது மாதிரி சொல்லவும் மாட்டேன் நான். அவருடைய நிலைமையோட நம்ம நிலைமை அதோ அதிகதியா தான் இருந்துச்சு. அதெல்லாம் அது வேற, அல்லாஹ் கொடுத்திருக்கிறா அல்ஹம்துலில்லாஹ், அது வேற. இப்ப அதை இறக்கி சொன்னதாக நினைச்சுக்கிட்டு சொல்றாரோ என்னமோ, அந்த மாதிரி அவர் தப்பு என்ன வைக்க வேணாண்டு கேட்டுக்கிறேன். நான் சொல்ல வந்தது, அந்த வயசுல நம்ம என்னதான் வசதி குறைவா இருந்தாலும் இந்த கிதாபு வாங்கறதுக்கு வசதி இல்லாம போயிருச்சுன்னு இருக்காது. வாங்கியிருப்போம், கிதாபே வாங்க முடியலன்னு வைங்க, லைப்ரரி இருந்துச்சு, குத்துபுகானா இருந்துச்சு. நீங்க கிட்டத்தட்ட 35 வயசு ஆகும்போது 18 வயசுல ஆலிமானாருங்க, அதுக்கு பிறகு ஒரு 15 வயசுமா முதர்ரிஸாவே இருந்தீங்க. அந்த மதரசாவில லைப்ரரி இல்லாம இருந்திருக்குமா? இதெல்லாம் துருல் முக்தார் எல்லாம் சாதாரண கிதாபு, இன்னைக்கு இல்ல 100 வருஷமாவோ 50, 70, 100 வருஷமா இருக்கிற கிதாபு. அநேகமா 100 வருஷம் இருக்கணும், எல்லா இடங்கள்லயும் இருக்குது. அதே மாதிரி மற்ற கிதாபுகளும் அப்படித்தான், அது குதிரையும் அப்படித்தான், எல்லா இடத்துலயும் கிடைக்குது. நான் ஒரு சமயம் இதை பார்த்தே எழுதுனாலும் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு முன்னால அதை வெரிஃபை பண்ண வேணாமா? பிஜே பத்தி ஒருத்தர் எழுதுறாருன்னு வைங்க விமர்சனம், தப்பா, நான் அவரை பத்தி இப்படி பேசியிருப்பாரான்னு விசாரிக்க வேணாமா? இவரை பத்தி நாலு பக்கம் பார்த்துட்டு அவரை புக்கில் எழுதியிருக்கிறாரான்னு பார்த்த பிறகு நான் குறை சொல்லணும்? அதுக்கு முன்னால எடுத்த உடனே குறை சொல்றதுங்கிறது பெரிய பாரதூரமான காரியம். இப்ப அவர் சொன்னாங்க ஹதீஸ் கால ரசூலுல்லான்னு சொல்லிட்டாங்க, ஹதீஸ் ஆயிருமான்னு கேட்கிறாரு. நான் சொல்லி அது ஹதீஸ் இல்லன்னு ஆயிருமான்னு கேட்கிறேன். சனது இல்ல, நான் சொன்னது பொய்யா சொல்லல, கிதாபுகள் வந்திருக்கு, பயான்ல சொல்லும் பொழுது சொல்றோம், கிதாபுல இந்த மாதிரி ஹதீஸ் இருக்குது, அல்லுபாபுங்கிற கிதாபுகள் இருக்குது, அது அதனுடைய இந்த அவங்க காப்பியோட கொடுத்திருக்கிறாங்க. இருக்கிறத சொன்னேன், நான் இல்லாம கட்டி சொல்லலங்கன்னு. சைத்தானு நஃபரஸும் அதுதான், இருக்கிறத சொன்னேன், அதுல சனதுன்னு இல்ல, பார்த்த வரைக்கும் இதுவரைக்கும் பார்த்த வரைக்கும் இல்ல. அந்த சனது இல்லைன்னு சொன்னா அது ஹதீஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஹதீஸா இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரெண்டும் இருக்குது. சனது நல்லா பலமா இருந்துச்சுன்னா எடுத்திருப்போம், இல்லைன்னா அதுக்கு வந்து சந்தேகத்துக்கு இடமா போகுது. அதனால இல்லாத விஷயத்த நான் சொல்ல வரல, இருக்கிறதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி மதரசாவில் இருந்து என்ன நீக்கினாங்க, அது செஞ்சாங்க, இது செஞ்சாங்க, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? உங்களை நீக்கினாங்க, வச்சாங்க, விரட்டினாங்கன்னு சொன்னா அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையே. உங்களுடைய நிலைமைகள் அது என்ன இருந்திருக்குமோ ஏது இருந்திருக்குமோ அது அல்லாவுக்கு தான் தெரியும். அதே மாதிரி திருமதி மொழிபெயர்ப்பு நாங்க செய்யத்தான் செய்வோம். நீங்க திருமதி இல்ல, எந்த மதிக்கு செஞ்சாலும் சரி, மொழிபெயர்ப்பு செய்யறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. நான் சொல்ல வந்தது இன்னைக்கு அந்த ஹதீஸ்ல இருக்கக்கூடிய பல ஹதீஸுகளை பொய்யின்னு சொல்லுகிற அளவுக்கு பேசுறீங்க எழுதுறீங்களே, அந்த ஹதீஸ மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது அந்த விஷயத்துல உங்களுக்கு அந்த ஞானம் இருந்திருந்தா அங்க கோடு பண்ணணுமா இல்லையா? மக்களுக்கு வழிகாட்டுறதுல காசு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம மொழிபெயர்ப்பு செய்யலையே, அந்த இடத்துல கோடு பண்ணு காட்டி ஒரு பிராக்கெட் போட்டு இந்த ஹதீஸ் பொய் அப்படின்னு சொல்லியிருந்தா விஷயம் வேற. இன்னைக்கு வந்து நீங்க கிறிஸ்தவன்கிட்ட வாதிட்டு மாட்டிக்கிட்ட பிறகு சொன்னதுனால எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. இந்த அஜுவாவுடைய ஹதீஸ மறுத்து, அஜுவா போன்றிருக்கக்கூடிய ஹபத்து சௌதா அல்லது கருஞ்சீரகத்துடைய ஹதீசுகளை எல்லாம் மறுத்து இன்னைக்கு பேசி எழுதி வர்றீங்களே, இந்த பேச்சு ஆரம்பத்தில் இல்லையே, இது பூராமே புகாரில் இருக்கக்கூடிய பலமான சனதுகளோட சேர்ந்த ஹதீஸ் ஆச்சே, இந்த ஹதீச வெளியில மறுத்தும் இதை போய் இதை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம் சொன்னதுக்குண்டான அந்த பின்னணிய பாக்கிறோம். சூழ்நிலை அவருக்கு என்ன வந்துச்சு? கிறிஸ்தவர்கிட்ட வாதிக்கிறாருங்க, அவனுக்கு மோசமானவன் தெரியும், அவனுடைய தீன் எப்படி இருக்க முடியும் எல்லாத்துக்கும் தெரியும், அவனுடைய பைபிள் என்ன கதிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், வாதிக்க போறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மாற்று மதத்தோட வாதிக்கிறீங்க, சத்தியத்தை எடுத்து சொல்ல போறீங்க, சந்தோஷம். அவன்கிட்ட போய் ஒரு நாடகம் ஆடினீங்க, ஒரு டிராமா பண்ணீங்க, அவன் அதுக்கு மேல டிராமா பண்ணிட்டான், நடந்த விஷயம் அதுதான்.
அதுல என்ன செய்யறாரு, ஒரு பைபிளுடைய ஜீசஸை யாரு நல்லா விசுவாசிக்கிறாங்களோ, எனக்கு முழுமையா அந்த வாசகங்கள் நினைவில் நான் கருத்து சொல்றேன், ஜீசஸை யாரு முழுமையா விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுடைய இடத்துல விஷத்தை குடிச்சா கூட உங்களுக்கு எந்த தொல்லையும் வராதோ அல்லது சாக மாட்டாண்டோ ஏதோ இருந்திருக்குது. இது உண்மையா இருந்தா, இந்த விவாதத்தை இந்த பைபிளுடைய இந்த வாசகம் உண்மையா இருக்கிறதா இருந்தா, இந்த கையில விஷம் வச்சிருக்கிறேன் குடிச்சு பாட்டு நீ காட்டுன்னு கேட்டாரு. இது யாரு கேட்டாலுமே பேமொழி முழிக்கத்தான் வேணும். யாரு குடிப்பா விஷத்தை? குடிக்க மாட்டான், அவனும் குடிக்கல. அவருக்கு பிறகு அவன் யோசிச்சிருக்கான் என்ன சொன்னானோ, அந்த முழு விஷயங்கள் எனக்கு தெரியல. ஆனா நான் என்ன நெட்டுல பார்த்தேன், இது பிஜே முதல் தெரியவா செய்யல, பிஜே செஞ்சது மட்டுமல்ல, இது பிஜேக்கு முன்னாலே இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது. இந்த பிஜேக்கு முன்னாலே நடந்த நிகழ்ச்சி இது. பாஸ்டர் ஸ்டான்லிங்க கூடிய சொல்லக்கூடிய ஒரு பாதரை இன்னொருத்தையும் அப்படி மடக்கினான், அது முழுசா இருக்குது, நெட்ல இருக்குது. அவர் நெட்ல இருந்து யாராம் பார்த்தாங்களோ அல்லது அவருடைய சகோதரர்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் எடுத்து கொடுத்தாங்களோ அல்லது அவராகவே கூட சொல்லியிருக்கலாம், நான் வந்து இதுல இருந்து தான் பார்த்தான்னு சொல்லல. ஆனா இந்த விஷயங்கள் நடந்திருக்குது. முன்னாலே ஒரு நாடகம் நடந்துச்சு, அவன் குடிக்க மாட்டேன்ட்டான், சாத்தானுடைய உருவத்தில் நீ வந்ததா நினைக்கிறேன் அதனால நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த தமிழ் கூட அதுக்கு முன்னால இருக்கும், அதை போடுங்க. அதையும் சொல்லி இது நெட்ல வந்த விஷயம், இதை பார்த்துட்டு அவர் என்ன செஞ்சாரோ அல்ல தானா போய் செய்தாரோ அவன் மாட்டிக்கிட்டான். மாட்டினா அவன் அவன் முதவே இதை தெரிஞ்சு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால நான் கேள்விப்பட்டேன், அவன் பையில இருந்து அஜுவாவுடைய பேர் சம்பளம் அப்படித்தான் நடந்துச்சா, அஜுவாவுடைய பேர் சம்பளத்துக்கு கொடுத்தானா. இதோட ஹதீஸ்ல வருது, இதை சாப்பிட்டு போட்டு விஷத்தை சாப்பிட்டா விஷம் வேலை செய்யாதுன்ட்டு, அப்ப நீங்க சாப்பிட்டு போட்டு விஷத்தை குடிங்க. அவன் முதவே கொண்டு வந்திருக்கான் பாருங்க, அவன் பெரிய கில்லாடியா இருந்திருக்கான். அவன் போட்ட உடனே விருந்தாஞ்சர் நாங்க இங்க ஹதீஸ பேச வரல, பைபிளை தான் பேச வர திறமை இருக்குது, தப்பிச்சுட்டாரு. பைபிளை தான் இங்க வந்து விவாத பொருளா வச்சிருக்கிறோம், மத்ததை இங்க பேச வரல, அதுக்கு தனி சப்ஜெக்ட் போடு, நான் அங்க வந்து பாத்துக்கிறேன் அப்படி ரூம் போட்டு அப்புறம் யோசிச்சிருக்கிறாங்க எல்லாரும். இதுக்கு என்ன ஆசை இருந்துட்டு அடிச்சாங்க ஒரு அது, இந்த ஹதீஸ் எல்லாம் பொய் பொய், சாத்தியம் இல்லாதது, யாராவது சாப்பிடுவாங்களா? இப்படி என்னுடைய பிராக்டிக்கலை முன்னால வச்சு எவ்வளையும் பரிசோதிக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னா எத்தனை ஹதீச நம்ம அங்கீகரிப்போம், எத்தனை ஹதீச நிறைவேற்றும் நீத்துவோம். இதைத்தான் நான் அங்கே சொல்லி காட்டினேன். இப்படியெல்லாம் ஒரு நாடகம் ஆடி அதுக்கு சொல்லிட்டு போலாம், இது எந்த மாதிரி உண்டான அஜுவாவோ, சில இடத்துல அல்ல அஜுவத்து ராபியாண்டு வருது அல்லது அஜுவாவுடைய வகைகளை சொல்றாங்க எந்த வகையில், அதுக்குண்டான வழிமுறைகளையும் புகாரியுடைய சரேகள்ல எழுதியிருக்கிறாங்க, கருஞ்சீரகத்தை எப்படி பயன்படுத்தணுங்கக்கூடிய வழிமுறைகளையும் எழுதியிருக்கிறாங்க. எல்லா நோய்க்கும் இதுல மருந்து இருக்குதுன்னு சொன்னா ஒரு சகோதரர் உங்களுடைய சகோதரர் பேசுறாரு, கண்ணு வலி வந்தா கண்ணில் கருஞ்சீரகத்தை போட்டுக்கலாமா, முடி உதிர்ந்துட்டா மண்டையில தடவிக்கலாமா, போலியோவுக்காக வேண்டி கருஞ்சீரகத்தை போட்டுடலாமா. ஆச்சரியமானது, இளைஞர்கள் எப்படி போயிட்டாங்க பாருங்க, கருஞ்சீரகத்துல மரணத்தை விடுத்து மத்ததுக்கெல்லாம் மருந்து இருக்குதுன்னு சொன்னா ஏதோ ஒரு வகையில் அதோட எஃபெக்ட் இருக்குது, அதை பயன்படுத்தக்கூடிய முறையை தெரிஞ்சுக்கணும், நபியுடைய வாயில வந்துருச்சுன்னா அதை ஆய்வு செய்யணும், ஆய்வு செஞ்சு எடுக்க சொல்லணும்ல நம்ம போகணும். இங்க அப்படி இல்லை, அல்லாஹ் ரசூல் மேல கொண்டிருக்க ஈமானை விட அழுத்தமா சொல்றேன், அல்லாஹ் ரசூல் மேல வச்சிருக்கக்கூடிய ஈமான விட அவங்க அதிகமா விஞ்ஞானிகள் மேலையும் அறிஞர்கள் மேலையும் அந்த உலக ஆயுத அறிஞர்கள் மேலையும் வச்சிருக்கிறாங்க. பல விஷயத்தை நான் எடுத்து சொல்றேன், திரும்ப குர்ஆன்ல எப்படி இருக்குது, ஹதீஸ்ல எப்படி இருக்கு, இப்ப கண்டுபிடிச்சு போட்டான் பன்றியுடைய இதயம் மனுஷனுக்கு ஒத்து வருது. நான் அடுத்த சப்ஜெக்ட்ல இன்ஷால்லா அதை சொல்றேன், நேரம் வரும்போது பல விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறதுனால. அருமை சோழர்களே, இப்படி ஒரு விஷயத்தை நம்ம மார்க்கத்தை சொல்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வழிமுறையில போய் ஹதீஸுகளை மறுத்து தானும் விழுந்து பிறரையும் விழ வைக்கக்கூடிய நபர் யோக்கியமானவரா? நான் தான் மகா யோக்கியனா போயிட்டேன் செட்டிங் சொன்னதுனால. இது ரொம்ப யோக்கியமா? நான் என்ன செட்டிங் இருக்குதுன்னா சொன்னேன், எனக்கு சந்தேகம் வருதுங்க, பேச்சு ஒண்ணுக்கு இன்னுக்கும் தொடர்பு இல்லாத இருக்குது. ஒரு சமயம் யார சூழ்நிலாண்டு வாய் தவறி கூட எனக்கு வந்திருக்கலாம் அதுன்னு சொல்றேன். நீங்க இது வந்து சொல்லிட்டீங்க, இது செட்டிங் தான் நான் சொல்லவே இல்லை வரையறுக்கு, நான் முழுமையா சீடியை பார்த்துக்கிட்டு அப்படி சொல்லி இருந்தேன் சொல்றேன். இது வாதமா வச்சுக்கலாமா, இதை போட்டுக்கலாமா, எதுக்கு சண்டைக்கு வர்றீங்க? நான் என்ன சண்டைக்கா வந்தேன், எனக்கு என்னமோ தொடர்பு இல்லாத பேச்சு இடைய யார சூழல, இங்கிட்டும் சம்பந்தம் இல்ல இங்கிட்டும் சம்பந்தம் இல்ல வந்திருக்குது, எதையோ சொல்றதுக்காண்டு யார சூழலாண்டு வந்து ஊழ வந்துருச்சோ அல்லது எனக்கு இதுல சந்தேகமா இருக்குது பார்த்துட்டு சொல்றேன்னு தானே சொன்னேன். அதோட நம்ம விவாதத்தை முடிச்சுக்கலாம். சேலஞ்ச் நீங்க தான் செய்யறீங்க ஒவ்வொரு தடவையும்,
முதல் தபாலே எனக்கு விவாதத்துக்கு அழைச்சு தான் எழுதினார். அவர் என்ன விவாதம் விவாதம் விவாதம், அதாவதுங்க ஒரு தப்ப செய்யறோம் ரைட்ட செய்யறோம் அதை தனித்தனியா திருத்திட்டு போயிடறத விட்டு போட்டு ஒவ்வொன்றையும் போட்டு இதே பாடா பாடினார். கடைசியில் அல்ஹம்துலில்லாஹ் இப்ப வந்து பாடிக்கிட்டு இருக்கிறோம், பாக்குறீங்க நிலைமையை பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி யார் எந்த மாதிரியான வேலைகளுக்கு செய்திருக்கிறவங்க கூடியதையும் நீங்க எடுத்து பாத்துக்கங்க. ஹிதாயாவில் இருக்கக்கூடிய 200 ஹதீஸை இப்னு ஹஜர் மறுத்திருக்கிறாரு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. இருக்கலாம், நான் எங்க சொன்னேன் ஹிதாயாவில் வர்ற ஹதீஸ் பூரா புகாரியுடைய ஹதீஸ் நான் சொன்னோம். பிஜே அவர்கள் என்ன செய்தாரு இங்க சொல்லுங்க, சைஃபுத்தீன் ரஷாத் என்ன செஞ்சா இங்க சொல்லுங்க, இதாயாக்கார் எழுதின ஹதீஸ் யாருக்கும் தெரியும் தான், ஃபிக்குடைய கிதாபுகள்ல வர்றது. இதுல வரக்கூடிய ஹதீஸ்கள் முரசலா இருக்கும், முன்கத்தியா இருக்கும், மக்துவா இருக்கும், வைஃபா இருக்கும், சில ஹதீஸ்கள் சையாவும் இருக்கும், ரிவாயத்து பில்மான் அவன் நினைச்சு எழுதியிருக்கலாம். அதனால அதை மறுக்கிறதுக்கு இல்லையா, அது நீங்க என்ன சொல்றீங்க இப்னு ஹஜர் எழுதி போட்டாரு புதுசா வந்து நீங்க என்ன செய்துட்டீங்க, அதனால அது ஒரு வாத பொருள் அல்ல. சொல்றது இவங்க செய்யக்கூடிய வாதங்க சார். பாருங்க பிஜே சொன்னாரு இதைத்தான் அத்தைக்கத்தில் பிக்குகள் வந்து நான் தெரியாதனமா எழுதி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன், அதெல்லாம் திட்டமிடல் இல்லைங்கிறது ஒத்துக்கிறவே மாட்டாரு. நீங்க தெரிஞ்சுக்கிட்டா சர்த்தான். உங்க அத்தைக்கத்தில் பிக்கு இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றேன், அது எந்த அத்தைக்கத்தில் பிக்குகள் வந்து காப்பி அடிச்சாருன்னு சொல்லுங்க. மகானின் ஒரு கிதாப் தமிழகத்தில் எழுதப்பட்ட மாப்பிள்ளை மாப்பிள்ளை ஆலிம் சார் எழுதின ஒரு கிதாபுங்க. அந்த கிதாபுல இருந்து ஒரு விஷயத்தை அவர் எழுதுறாரு. இந்த மகானியில எழுதியிருக்கிறாங்க ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சிட்டா அந்த விபச்சாரம் செஞ்ச நபரை கூப்பிட்டு 100 குச்சிய ஒன்னா சேர்த்து கட்டி ஒரு இடி இடிச்சுட்டா போதும் அவனுடைய தண்டனை நிறைவேறிச்சுண்டு மகானிக்காரர் எழுதியிருக்கிறாரு. இந்த ஆளு விபச்சாரத்தை தூண்டுறாரா குறைக்கிறாரா பல நூல்கள் கேட்டிருக்கிறாரு, எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார். மகானியுடைய நூல விபச்சாரம் செய்த விபச்சாரிக்கு மார்க்கம் சொல்லி இருக்கு அங்க சொல்லுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இப்னு அரபியை உடனே போடுறதா சொல்லியிருந்தேன், இருந்தாலும் இப்ப இந்த ஒரு வாதத்தை எனக்கு வச்சுட்டாங்க, இந்த அஜிபா விஷயத்தை ஒன்னு வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி வாதங்கள் வச்சாங்கன்னா என்ன செய்வோம், அது பதில் சொல்லிட்டு பாத்துக்கிறோம். வாதம் இந்த மாதிரி வைங்க, குற்றச்சாட்டு ஆதாரத்தோட வாதமா வைங்க சொல்லுவோம். அடுத்து வந்து மற்றதுக்கெல்லாம் தேவையில்லை. அதாவது அந்த அஜிவா சம்பந்தமா கிறிஸ்துவ விவாதம் ஒன்று, கிறிஸ்துவரோட விவாதம் பண்றோம். குரான் இறைவேதமா பைபிள் இறைவேதமா, இந்த ஒரு தலைப்புல விவாதம் பண்றோம். இன்னும் 8 தலைப்பு போட்டோம், 6 தலைப்பு வராம ஓடி போயிட்டாங்க, அந்த ரெண்டோட முடிஞ்சிருச்சு. அப்ப அந்த பைபிள் இறைவேதமாண்டு பாதிக்கும் பொழுது இறைவேதம் இல்லைங்கிறதுக்கு எக்கச்சக்கமான சான்றுகளை பைபிள்ல இருந்து நம்ம எடுத்து என்ன செஞ்சோம் காட்டணும். அதுக்கெல்லாம் அவங்க இந்த பதில் சொல்ல உங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த விவாதம் சரி பார்த்த அனைவருக்கும் தெரியும். அதை பார்த்து நல்லாவுடைய அருளால் நிறைய கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள். அப்படி வந்த ரெண்டு கிறிஸ்தவர்கள் நம்ம ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு நிறைய வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதுல வந்து என்ன சொன்னா, கடைசியாக ஒரு வாதம் வச்சோம். என்ன வச்சோம்னா, தேவனுடைய பேரை சொல்லி விஷத்தை குடிச்சா அவங்க என்ன செய்யாது, விஷம் ஒன்னும் செய்யாது அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருக்கு. இது கடவுள் வார்த்தை நம்புறீங்க, கடவுள் வார்த்தைன்னா அது பொய்யாக கூடாது, பொய்யானது கடவுள் வார்த்தை இல்லை. இப்ப வந்து இந்த விஷம் இருக்கு குடிங்க, நீங்க உசுரோட இருங்க, நாங்க அதை வேதம் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். இது வந்து நம்ம சொந்தமாவெல்லாம் சொல்லல, இது வந்து ஒரு 7-8 விவாதங்கள்ல சொல்லப்பட்டதுதான். பலரும் இது இந்த கேள்வியை கேட்டாங்க. இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அவங்க வந்து அதை செய்ய மாட்டாங்க, பின்வாங்கி போயிடுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த வாதத்தை வச்சோம். இது கண்டுபிடிச்ச வாதம் நாங்கள் சொந்தம் கொண்டாடவும் இல்லை, இது உலகத்துக்கெல்லாம் தெரியும். அது மாதிரி ஒன்று தான் காட்டினாரு, வீடியோவே இருக்கு, அப்படி விஷம் குடிக்க சொன்ன வீடியோக்கள்லாம் கூட இருக்குது. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உடனே திருப்பி நாங்கள் பதில் சொல்லணும், அவங்க பதில் சொல்லுவாங்கல்ல, அதில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த அஜிவாவை சாப்பிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு விஷம் ஒன்றும் செய்யாதுன்னு இருக்குது, இந்தாங்க அஜிவா சாப்பிடுங்க, நீங்க உங்க நபி தானே சொல்லியிருக்கிறாரு, அதுவும் பொய்யா இருக்கக்கூடாதுல்ல, அதுவும் இறை செய்து தானே, அப்ப அது உண்மைப்படுத்துங்கன்னு சொல்லி அஜிவாங்கிற பழத்தை கொண்டாந்து எங்க பக்கம் தள்ளி விட்டாங்க. அப்ப தள்ளி விட்டவனை போய் மசோராவில் பண்ணிட்டுலாம் வந்தா சொல்லல, விவாகத்தில் மசோரா பண்ண முடியும், அங்கனங்கன்னு சொல்லணும் வணங்குதா. அதை சொன்னவன் நம்ம என்ன பண்ணோம்னா, முதல் விஷயம் இது ஹதீஸ் இல்லை, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை, இது உனக்கா வேண்டி சொல்லலை,
இது சரியான செய்தி இல்லைன்னு உனக்கு ஒப்பந்தம் பண்றதுக்கு முன்னாடி ஆன்லைன் பிஜல நாங்க எழுதியிருக்கிறோம். நம்ம சொன்னது விவாகத்துல மாட்டிக்கிட்டு சொல்லலப்பா, நீ அவன்கிட்ட சொல்றது இத விவாகத்துல மாட்டிக்கிட்டு சொல்லல, நீ கேட்டதுக்காக நான் சொல்லல, நெருக்கடியில சிக்கிட்டோம் தப்பிக்கிறதுக்கு இதை விட்டா வழி இல்லைன்னு சொல்லல, நீ விவாகத்துக்கு வர்ற காலத்துக்கு முன்னாடியே இது தவறு என்று நாங்க விளக்கி இருக்கிறோம்ப்பா. அதனால வந்து இது நாங்க இல்லைன்னு இப்ப சொல்றோம்ல, நீனு இந்த பைபிள் இறைவன் இல்லைன்னு சொல்லிவிடும். நாங்க சொன்னோம்ல இது காட்டினா இல்லைன்னு குடிக்க தேவையில்லை, நீ குடிக்காம தப்பிக்கிறான் என்ன செய்யணும், ஆமா வேறவாதம் இல்லைன்னு இல்லைன்னு குடி, ரெண்டுல ஒண்ணுதான் செய்யணும்னு சொன்னோம்னே பேசி இல்லை, பதில் சொல்ல முடியல அவங்களுக்கு. இது மஷூரா பண்ணிதான் செய்யல, முன்னாடியே இந்த கருத்தில் நாங்க இருக்கிறோம். அதாவது குரானுக்கு மாற்றமான செய்திகள் எந்த நூல்ல இருந்தாலும், ஹக் வாக்கிக்கு மாற்றமான செய்திகள் எந்த நூல்ல இருந்தாலும் அது வந்து கண்டிப்பா ரசூல் சொன்னதோ அல்லாஹ் சொன்னதோ இருக்க முடியாது. இப்ப உண்மைன்னு இதை சொன்னா என்ன செய்யணும், உண்மைன்னு நிஜமா உண்மைன்னு சொல்லணும். குடிச்சிட்டு நான் குடிக்கிறவங்க தாண்டி யாராவது ஒரு ஆள் உலகத்துல சொல்லணும், யாருமே சொல்ல மாட்டாங்க அது சரிதான் குடிக்கல, குடிக்க மாட்டோம். அப்ப நம்பிக்கையில ரசூல்லாவை நம்பணும், ஒழுங்கா நம்பணும்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுறது ஒருத்தர் நம்பவே இல்லை, நம்பாம நம்புறோங்கிறாங்க அவங்க போனா மாட்டிருப்பாங்க. அஜிபாவில் சொன்னா நீங்க என்னத்த வேற அஜிபா அந்த அஜிபான்னு சொன்னாலும் அதெல்லாம் நிக்காது, அது பத்துல் பாரி சரகுல இருக்குன்னா ஏத்துக்குவானா, பத்துல் பாரி சரகுல எழுதி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னா அந்த வேற வகை, அவன் எந்த பழத்தை இருந்தாலும் வேற வகைன்னு அப்ப தப்பிச்சுக்க முடியுமா, என்ன வகைன்னு சொல்லுங்க, ஒரு தேதியை போட்டு வாங்கி தர்றேம்மா, அந்த வகையை தெரிவிச்சு தர்றதுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு பண்ணுவீங்க. அதெல்லாம் கரெக்ட், பதில் வந்து கரெக்டா இருக்கணும். இவனுக்காக இந்த பதில் நாங்க எடுக்கவே இல்லைங்க, நல்லா விளங்கிக்கணும். விவாதத்துல தோத்து போறதுக்காக அதிசயம் மறுத்தாங்கிறாங்க, நாங்க ஒரு கொள்கை வச்சிருக்கிறோம், அதாவது ஒரு ஹதீஸை நம்புறோம், ஏமாத்த கூடாது, நம்ம நம்பாத ஒன்றை நம்பணும்னு சொல்லக்கூடாது. நம்ம மனசு நம்பல, யாரும் இந்த ஹதீஸா இருக்கல, குடிச்சிட்டு விஷத்தை திம்போம் விஷத்தின் இதை குடிப்போம் அப்படின்னு ஒருவர் சொன்னாலே மாட்டேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தான் சொன்னார்கள், உண்மைக்கு மாற்றான் ஓமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வை தவிர யார் உண்மை சொல்ல முடியும், உண்மைதான் வகிக்க ஆதாரம் அளவுகள். அப்ப உண்மைனா என்ன அர்த்தம், செஞ்சு காட்டணும், இதுதான் அவனுக்கு உரிய சரியான ரெண்டு பதில் தான் செஞ்சிருக்கணும். ஒண்ணு அது உண்மையை நம்புறவங்களா குடிச்சிட்டு சமுக்காந்து இருந்து காட்டியிருக்கணும், அது செஞ்சிருக்கணும், உண்மையை நம்புறாங்கன்னு அர்த்தம். அல்லது என்ன செய்யணும், அதை செய்து உண்மை இல்லைங்கணும், உண்மை உண்மை இல்லை, உண்மைதான் ஆனா உண்மை இல்லை, அந்த வரும் வராது சரியா வருமா, இதுக்கெல்லாம் உண்மைதான் உண்மைன்னு சொல்லுங்க, உண்மை இல்லைனா உண்மை இல்லைன்னு சொல்லுங்க, உண்மைன்னா அதை முழு உண்மையா அதை உண்மைன்னு ஏற்றுக்கொள்வதில் எத்தனை கேள்வி வந்தாலும் சந்திக்க தயாராங்க. இந்த அடிப்படையில் இந்த வாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் சில காரணங்களை வைத்து சில ஆதாரங்களை வைத்து இது சனது சரியா இருந்தாலும் இது ஏற்புடையது அல்ல, நம்பாம நம்பணும்னு எல்லாரும் சொல்றாங்க, நாங்க நம்பலங்கிற விஷயத்தை வெளியில் வாயும் ஒன்று சொல்லுது உள்ளமும் ஒன்று சொல்லுகிறது, மற்றவங்க வந்து வாய் வந்து நம்பணும்னு சொல்றாங்க உள்ள நம்பலங்க, இதுதான் வித்தியாசம் நாங்கள் சொல்றோம். இதுல நான் என்ன கேட்கிறேன், அவன் மாட்டிக்கிற போது இந்த மாதிரி பல்ட்டி அடிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்களே, இதான குற்றச்சாட்டு, இப்ப அந்த வாதம் சரியா அதுக்கு வரல, இப்ப அவர் குற்றச்சாட்டை என்ன வைக்கிறார் கேட்டா, கிறிஸ்தவன்ட்ட விவாதத்தில் மாட்டிக்கிட்ட உடனே நீங்க வந்து என்ன செஞ்சீங்க, அவன் முன்னாடி சொல்றான் ஆன்லைன் பிஜே அந்த எங்களுடைய வெப்சைட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அங்கனை பேச பேச ஆன்லைன் தேடி தேடி எடுத்தவங்களுக்கு எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கிறான், எங்க விவாதத்தில் உட்கார்ந்து கொண்டு எங்க வெப்சைட்ல வந்து அவன் போட்டு என்ன செய்யறான், உடனே உடனே ஒன்னு சொன்னமே ஆனால் இதோ உங்களுடைய வெப்சைட்ல இருக்குன்னு எனக்கு எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கிறான், அந்த அதுல தொடர்பு உள்ளவன் சொல்றோம், அதுல இருக்குது, அதுல எழுதி இருக்கிறோம், இப்ப எழுதல முந்தையும் எழுதி இருக்கிறோம், நீ விவாதத்துக்கு வராட்டாலும் எழுதி இருக்கிறோம், உன் ஒப்பந்தம் போட முந்தையும் எழுதி இருக்கிறோம், இவ்வளவு அவன் முன்னிலையில சொல்லி இருக்கும் போது மாட்டிக்கிட்டவன சொன்னீங்க, அந்த செய்தி முழுசா உங்களுக்கு தெரியல, ஒரு வாதமா வைக்கிறீங்க, அது என்ன எப்படி சொன்னாங்க என்ன கேக்குறீங்க, அதாவது வாதமா வைக்கும் பொழுது என்ன பேச்சு என்ன பதில், மசோதா பண்ணி வந்தாங்க அதுக்கப்புறம் கூப்பிட்டு மலப்புனாங்க இப்படி சொல்லுவோம்னு சொன்னாங்க சொல்றீங்களே, அது உண்மையா, ஏன் வந்து கேள்விப்பட்டதெல்லாம் நீங்க சொன்னீங்க, அந்த சீடியை பார்த்தாவது ஒரு முடிவுக்கு வந்து சொல்லணும், அந்த சீடியில் என்னன்றது முடியுது, போயிட்டு வந்து மசோரா பண்ணமா உடனுக்குடனே சொன்னமா, இந்த வார்த்தையெல்லாம் நாங்க சொன்னமான்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், இப்படி சொல்ல மாட்டீங்க. அப்ப கேள்விப்பட்ட என்னமோ சொன்னாரா, யாரும் காதல போட்டுப்பாங்களா, இன்னொரு ஆளு காது முக்கெல்லாம் வச்சு சொல்லுவாரா, அதை நம்பிக்கிட்டு என்ன செய்யறாரு, வாதத்துல பிடிச்சி மாட்டி விட்டாங்கல்ல, உடனே ஹதீஸ் ஹதீஸ் இல்லைன்னு யாரும் சொல்லிவிட்டாங்க, அவர்கிட்ட இவர் பார்க்கவே இல்லை, இந்த தோரணையில விளங்குது, அவரை கேட்டு கேட்டு தான் சொல்றாரு. அப்ப இதுல இதுல என்ன நாங்க தப்பு செஞ்சுட்டு சொல்லுவோம், நாங்க வந்து மாட்டிக்கிட்டதுக்காக மறுத்தமா ஒரு நிலைப்பாடு, நாங்க இது உலகத்துக்கு தெரிஞ்ச நிலைப்பாடு தானே, இது குரானுக்கு முரண்படுற ஹதீஸ்களை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது எங்க நிலைப்பாடை நாங்க வச்சிருக்கிறோம் என்றால் அது உலகத்துக்கே தெரியும்,
அது கூட ஒரு தலைப்பு விவாதத்தில் இருக்குது, 99 தலைப்புல என்ன இருக்கு அது கூட இருக்குது. அதனால இதுல ஒரு மேட்டர் கிடையாதுங்க, இந்த அஜிபாவை சொல்லிடுறேன். அடுத்து வந்து அபு ஹனிபா பற்றி மூணு விஷயம் சொன்னேன், அதுல அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு அது பலவீனம் கீழே சரகள் எழுதியிருக்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. மூணு விஷயத்தையும் காட்டி எழுதினாங்கன்னு என்ன காட்டுங்க. அதுலையும் பலவீனம் எப்படி எழுதியிருக்கிறாங்க, இப்னு ஜவுசி என்பவர் வந்து இது மௌலு இட்டு கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இப்னு ஜவுசி இட்டு கட்டப்பட்டது என்று சொல்வது தாசுபுன் மதுஹபு விரி இட்டு கட்டப்படல உண்மைங்கிறார். இட்டு கட்டப்பட்ட செய்தின்னு ஒருத்தர் சொன்னாரு, அதை எடுத்து கீழே போட்டுட்டு இப்னு ஜவுசி வந்து இதை இட்டு கட்டப்பட்டது, இதை மூணு செய்தி சொன்னல, என் உம்மத்துல வந்து அபு ஹனிஃபா மாதிரி ஒரு இருந்ததுனால தான் தப்பிச்சோம், இல்லாட்டி யகுதி நசராவை மாறி இருப்பாங்கன்ற மாதிரி அதெல்லாம் வந்து இட்டு கட்டப்பட்டதுன்னு சொல்லி யார் சொல்றா, இப்னு ஜவுசி சொல்றாரு. சொன்னதை இவங்க மறுக்கிறாங்க, எப்படி அது தாசு மது, அவர் சாதி மதகுக்காரரு, அவர் மதுகப்பு வெறியில் இதை மறுக்கிறாரு. தாசு கூட மதுகப்பு வெறி, ஒரு மதுகப்புக்கு எதிர, அவர் ஒரு மதுகப்பு இவங்க வேறு மதுகப்பு அப்படின்னு சொல்லித்தான் இருக்கே தவிர அப்படி வாசகம் இருக்குது. சரி, மீது ரெண்டு ஹதீஸ் என்ன பொய்யா உண்மையா, அதுக்கு மட்டும் ஒரு பதில சொன்னாங்க, அதை இந்த இடத்துல சின்ன பதிவு செஞ்சுக்கிறேன். அது மாதிரி இந்த உறுப்பு சிறுத்த விஷயத்தை ஒன்று சொன்னாங்க இல்லையா, இந்த உறுப்பு சிறுத்த விஷயத்தை வந்து இந்த மேடையில் இவங்களோடு அமர்ந்திருக்கிறாங்களே அந்த குழுவினரோட விவாதம் செய்து இதையே எடுத்து வச்சு விவாதிச்சோம். அப்ப நீங்க அழகா எங்களை பொய்ப்படுத்திருக்கலாமே, உங்களோட இருக்கிற சகாக்கள் தான், அப்ப ஒப்பந்தத்துக்கெல்லாம் வந்தாங்க அந்த சகாக்கள் தான், அவங்க முன்னிலையில் வச்சு என்ன செஞ்சோம், இந்த இதையும் தலைப்பா எடுத்து விவாதிச்சோம். அதையும் உங்களுடைய யாபத்துக்கு நான் பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்து என்ன செய்யறாருன்னா, பிஜே வசதியா இருந்தான்னு எதை வச்சு சொன்னேன்னா, அப்பவே நிறைய கூட்டங்களுக்கு போவாரு, நாலு பக்கம் போயிட்டு இருந்தாரு, அதனால அப்படின்னு சொல்றாரு. எங்க ஜமாத்தை பத்தி ஒரு ஏற்று ஒண்ணுமே தெரியலங்க, தௌஹீத் ஜமாத்துல எந்த கூட்டத்துக்கும் யாருக்கும் ஒரு பைசா கூட கிடையாது. 1986 நாங்க மேடை ஏறி இருக்கிறோம், இன்னைக்கு தேதி வரைக்கும் எந்த ஒரு மீட்டிங்க்கும் சல்லி காசு நாங்க வாங்க மாட்டோம், யாரும் வாங்கக்கூடாது. போக்குவரத்து செலவா தருவாங்க, இல்லாட்டி டிக்கெட் தருவாங்க, சாப்பாடு தருவாங்க, தங்குறதுக்கு வசதி உள்ள கிளைகளா இருந்தா ரூம் போட்டு தருவாங்க, இல்லாட்டி பள்ளி வாசல்ல படுத்துக்கிறேங்கன்னு சொல்லுவாங்க. இதுதானே தவிர நாங்க 4000 கூட்டம் பேசினாலும் எங்களுக்கு காசு கிடையாதுங்க. உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இந்த கொஞ்சம் மக்களை வச்சுக்கிட்டு தான் சொல்றேன், கொடுத்த ஆளுக்கு இருந்தா என்ன உங்களுக்கு நாரி போயிருவோம் நாங்கதா, எந்த ஊர்லயாவது எந்த கிளையிலையாவது பேச்சாளர்களுக்கு ஏதாவது பீஸ் கட்டணும், 300 அனுப்புங்க, 500 அனுப்புங்க, நாங்க கேட்டோம்னா ஒருத்தருமே கேட்க மாட்டாங்க, எங்க அமைப்புல கிடையவே கிடையாதுங்க. அப்ப 4 கூட்டத்துல போனதை வச்சு நினைச்சுக்கிட்டாரு, அது வேற அமைப்புகள்ல இருக்கத்தான் செய்கிறது, அரசியலா இருந்தாலும் மார்க்க கூட்டமா இருந்தாலும் பேச்சாளருக்கு ஒரு கட்டணம் ஆக்குறாங்க, அது மாதிரி எங்களுக்கு இருக்கும் நினைச்சுக்கிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதனால நான் வசதியா இருப்பேன் நினைச்சிருப்பேன் நினைக்கிறேன், நிறைய கூட்டம் போறாருல அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலயும் கூட்டங்களுக்கு நாங்க என்ன செய்யல, வாங்க மாட்டோம், இன்னைக்கு வரைக்கும் வாங்கல. நேற்று நடந்த கூட்டத்தில் பேச்சு வந்தது வரைக்கும் இந்த விவாதத்தில் பங்கெடுக்கிறோம், அதுக்கு ஜமாத்துல தருவாங்களா கிடையாது, எந்த விவாதத்துக்கோ வேற எதுக்கோ வெளி இன்னும் சொல்ல போனால் சொன்னதா சொல்றேன், பல வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறோம், வெளிநாடுகளுக்கு போனா கண்டிஷன் போட்டு தான் அனுப்புவோம், என்னது எங்களில் வரக்கூடிய தாய்களுக்கு அன்பளிப்பு கொடுக்க கூடாது, பொருளாக கூட கொடுக்க கூடாது, வந்தா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதை தவிர அவங்க என்ன பொருளை கொண்டு வந்தாங்க அதைத்தான் கொண்டு வரணும், நாங்க சட்டம் போட்டு வச்சிருக்கிறோம். எந்த ஊருக்கு நாம் போனாலும் எங்க தாயிகள் யாரு போனாலும் ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க கூடாது. அதனால நம்புறாங்க எங்க மக்கள், எங்களை நம்புற காரணம் என்னன்னு கேட்டா, நாங்க அவர்கள்ட்ட எந்த ஒரு ஆதாயத்தையும் அடைவது கிடையாது என்று அனுபவபூர்வமா அவங்க உணர்றாங்க, அதாங்க காரணம். இவங்க எப்படி இந்த சின்ன ஆட்களா இருந்துட்டு இப்படி மக்கள்கிட்ட நம்பிக்கை பெற்றாங்கன்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க, அவங்க நம்பிக்கை பெறுவதற்கு ஏற்றவாறு நாங்கள் எப்படி நடக்கணும் அப்படி நடக்கிறோம், அதனால நம்புகிறார்கள். அதை நீங்க என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும். அது மாதிரி வந்து நான் வந்து 15 வருஷமா தரிசில இருந்தேங்கிறாரு, அதுவும் போய் ஓதி முடித்து விட்டு நான் 12 வருஷம் வியாபாரியா தான் இருந்தேன், ஓதி முடித்து விட்டு மளிகை கடை தான் வைத்திருந்தேன், கித்தாபோட தொடர்புல இருக்கவில்லை. கடைசி 3 வருஷம் தான் தரிசில இருந்தேன், அதுக்கப்புறம் அந்த 3 வருஷத்துல தான் அந்த கிதாபுகளை நான் சொன்னேன், நம்பிக்கை இல்லாம ஓடி போயிட்டு அந்த காலகட்டம் அது 12 வருஷம் போய். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருமை சகோதரர்களே, ஒரு விஷயத்தை அவர் மகானியில இருந்து ஒரு செய்தி அவர் சொல்றாரு, நமக்கு கொடுக்கிறார். பிஜே அவர்கள் எடுத்து சொல்லும் பொழுது பல கூட்டங்களில் பேசியும் இருக்கிறாரு, எழுதியும் இருக்கிறாரு. விபச்சாரம் செய்த ஒரு மனிதனுக்கு தண்டனையா அந்த நூலில் எழுதியிருக்கு, 100 குச்சியை ஒன்னா சேர்த்து இடிச்சிட்டா போதும்ட்டு.
இது விபச்சாரத்தை வளக்குமா குறைக்குமா? இதை ஏதாவது மாற்று மதக்காரவங்க பார்த்தாங்கன்னு சொன்னா இஸ்லாத்தின் மேல நல்ல நம்பிக்கை வருமா? இந்த ரீதியில அவர் பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறார். இதுவும் மிகப்பெரிய இட்டுக்கட்டப்பட்ட செய்தி சார். இங்க தமிழகத்தில் எழுதப்பட்ட நூலு மாப்பிள்ள ஆலிமு இது எல்லா இடத்திலையும் கிடைக்கும். முதல் அரபு தமிழ்ல இருந்து இப்ப தமிழ்ல கூட வந்திருக்குது. இப்படி ஒரு செய்தி இருந்துருச்சுன்னா அவர் சொல்றது உண்மையான விஷயம்தான். அங்க என்ன இருக்குது தெரியுமா? இருக்குது இல்லன்னு இல்ல, நோயாளியுடைய விஷயத்துல வருது இங்க ஹதீஸ். ஒரு மனிதன் சாகும் நிலையில மிகவும் மோசமான நிலைக்கு விபச்சாரம் செய்ததற்கு பிறகு ஒரு கொடிய நோய்க்கு ஆளாயிட்டான்னு சொன்னா அவன் மேல ஹத் அடிச்சோம்னு சொன்னா செத்து போயிருவான். 100 கசையடி அடிச்சோம்னு சொன்னா செத்து போயிருவான் இருக்குமே, ஆனா அவனை கசையடி அடிக்கக்கூடாது. ஹத்துடைய சட்டமே அதுதான். சாட்டைய கசையடி அடிக்கக்கூடிய நேரத்தில் அவன் சாகாத அளவுக்கு அடிக்கணும். செத்து போயிருவான்னு சொன்னா அவன் நல்லாகிற வரைக்கும் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதை தாங்குற சக்தி ஏற்படுற வரைக்கும் உனக்கு எதிர்பார்க்கணும். இவன் பெரிய கொடிய நோயாளியாயி சாகுற அளவுக்கு இருக்கிறான்னு சொன்னா அவன் மேல என்ன செய்யலாம்? அவன் மேல இந்த ஒரு சடங்கை நிறைவேற்றிட்டு அவன் செத்த பிறகு அடைக்கிறங்கிறார். மகாநில இது வருது. ஒரு கொடிய நோயாளி சாகும் நிலையில மோசமான நிலையில இருக்கிறான்னு சொன்னா இந்த குற்றத்தை செஞ்சிட்டான்னு சொன்னா இந்த 100 குச்சியை சேர்த்து ஒரு இடி அடிச்சிருங்க சரியா போயிடுங்க கூடிய செய்தி இருக்குது. ஆனா யாருக்கு சொன்ன செய்தி பார்க்கணுமா இல்லையா? இத பொதுப்படையா மக்களுக்கு வெளியே விபச்சாரிக்கு தண்டனை எடுத்து சொல்றார். நல்லா தெரியும் அவர் இங்க எழுதியிருக்கிறது நோயாளிக்குன்னு சொல்லி. அப்படி இருந்ததுக்கு பிறகு பொதுப்படையா மக்களுக்கு முன்னால் எடுத்து வச்சு விமர்சிக்கிறார். இது விபச்சாரத்தை தடுக்குமா? இப்ப ஒரு கேள்வி எல்லாம் சரி, அவர் எழுதியிருக்கிறார் இந்த மாதிரி 100 குச்சியை வச்சுக்கிட்டு இடிங்கன்ட்டு, இது எந்த அடிப்படையில் எழுதுறாரு? ஹதீஸ்ல இருக்குது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கிறாங்க. அங்க சஹாபாக்களுடைய அந்த காலத்தில் ஒருத்தர் விபச்சாரத்தில் ஈடுபட்டு அவரை கசைடி அடிக்கிறதுக்காக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வர சொன்னாங்க, கூப்பிட்டு வர சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, அவர் எலும்பும் தோளுமா இருக்கிறாரு, தூக்கிட்டு வந்தா முறிஞ்சு போயிரும் போல இருக்கு, அந்த அளவுக்கு நோயாளியா இருக்கிறாரு சொன்ன போது சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த சிலையில இருக்கிறாரா? அப்ப அவர் மேல 100 குச்சியை ஒன்னா சேர்த்து எடுத்துருங்க அடிச்சிருங்கன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ அடிப்படையா வச்சு, ஹதீஸ் தேவைன்னா நான் தர்றேன், ஹதீச அடிப்படையா வச்சு அந்த மார்க்க விற்பனராக இருக்கக்கூடியவர் மாப்பிள்ளை ஆலிம் அவர்கள் இந்த நூல்ல எழுதியிருக்கிறத மக்களுக்கு மத்தியில பொதுப்படையாக எடுத்து காட்டி எல்லா விபச்சாரிக்கு இது தண்டனை ஓட்டு மகானிக்கார் எழுதுறாரு. ஷாஃபிக்கு விபச்சாரத்தை தூண்டுது. நான் கேட்கிறேன், இது யோக்கியமா? நான் தான் செட்டிங்ல சொன்னதுனால மகா அயோக்கியனா போயிட்டேன். ஒரு சாதாரண ஒரு பெரிய மகான் எழுதின ஒரு நூலை விமர்சனம் தான் செய்யணும்னு சொன்னா முறையா செஞ்சிருக்கலாம். அங்க விமர்சனத்துக்கு வேலையும் அல்ல. ஹதீசுடைய அடிப்படையில் ஒரு சட்டத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அந்த சட்டத்தை இவ்வளவு தவறான முறையில விமர்சித்து மக்கள் மத்தியில் அவரோட மரியாதையை கெடுக்கிற அளவுக்கு, அந்த மதுகவே கெடுக்கிற அளவுக்கு இதை காரணமா காட்டி ஷாஃபி மதுஹபு தூண்டுது, ஷாஃபி மதுஹபு விஜயோபச்சாரத்தை தூண்டுது, ஷாஃபி மதுஹபு ஆலிம்களை கஞ்சா அடிக்க சொல்லுது, ஹனபி மதுஹபு சாராயம் குடிக்க சொல்லுது. உத்தம புத்திரர்கள் இவங்கதான், அவங்க எதையுமே சொல்ல மாட்டாங்க. என்ன நான் கேட்கிறேன், ஒரு நியாய உணர்வு வேணாமா? ஒரு மனிதன் மேல குற்றச்சாட்டு சொல்லும் போது இருக்கிறத சொல்லுங்க, அது சொல்றதுக்கு உண்டான தேவையும் இல்லை. சொல்லணும் தான் நினைக்கிறீங்கன்னா விமர்சனங்கிற பேர்ல எடுத்து சொல்லுங்க. இதை விட்டு போட்டு இப்படி சாபி மதுபு மேல ஒரு பெரிய, நான் இது கூட அந்த காலத்துல எனக்கு மகாணி வாங்குற வசதி இல்லை அதனால விட்டுட்டேன்னு சொல்லக்கூடாது. இது இப்ப சமீப காலமா வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தது. இதாவது 86ல வசதி இல்லாம இருக்கிற காலத்துல இருந்திருப்பாரோ என்னமோ. அப்ப இதே மாதிரி சகோதரர்களே, மதுகபுகளை குறை கூறுவதற்காக வேண்டிய நம்ம மதுகபு நூல்களை கொண்டு வரல, பிஜே செய்திருக்கக்கூடிய செயல்பாடுகளை காட்டுறேன். ஒரு மதுகபுல இல்லாத, அந்த கிதாபுல இல்லாத ஒரு செய்தியை திருச்சு குறிப்பிட்ட நபருக்கு சாகர நேரத்தில் சாராயம் குடிச்சுக்கலாம், வேற தண்ணி குடிக்க ஒண்ணும் இல்ல, சாராயம் குடிச்சாத்தான் அவனுடைய தாகம் தீர்ந்து பொழப்பான் அப்படின்னு இருந்துச்சுன்னா சாராயம் குடுத்துக்கலான்னு ஒரு நூல் எழுதுன்னு வைங்க. இந்த நூல்ல சாராயம் குடிச்சுக்கலான்னு எல்லாரும் சாராயத்தை கொடுக்க சொல்லிருக்கு, இப்படி எழுதுனா ஏத்துக்கிறோமா? கயராமுத்த ஜானிபின் நிர்பந்த நிலையில சாகர நிலையில தேவைப்பட்டுச்சுன்னா கரியையும் தின்னு, மேப்படி கரிய சட்டம் சொல்லுது.
அப்ப அவர் நிர்பந்த நிலைக்கு சாராய அருந்திக்கலாம், அந்த மாமிசம் ஆகாத மாமிசத்தை சாப்பிட்டுக்கலாம், சாகர நிலை இருக்குமே ஆனால் அப்படின்னு சொல்லப்பட்டா அது அப்படியே எடுத்து சொன்னா விஷயம் வேற, எல்லாரையும் சாராயம் குடிக்க சொல்லுதுன்னு சொன்னா இது யோக்கியமா, இது யோக்கியத்தனமா? நீங்க தீர்ப்பு செய்ய. இந்த மாதிரி செயல்பாடுகள் இவர் அதிகமா செய்திருக்கிறாரு, நூல்கள் ஏராளமான காரியங்கள் இதே மாதிரி செய்திருக்கிறார். அதே மாதிரி ஹனபி நூல்களை பத்தி சொல்லும் பொழுது எழுதுறாருங்க, 9 கிளாஸ் சாராயம் குடிச்சு போதை வரலன்னா 10 கிளாஸ் சாராயம் அடிக்கும் போது போதை வருதுன்னா அந்த 10 கிளாஸ் குடிச்சாத்தான் ஹராம், அது ஹத் அடிக்கணும் ஹராமு. 10 கிண்ணம், 9 கிண்ணங்கள் மது அருந்தி விட்டு 10 கிண்ணம் குடிக்கும் போது போதை வந்தால் 10 கிண்ணம் தான் ஹராம், ஏனைய 9 கிண்ணங்களும் ஹராம் அல்ல. இது அந்த அயோக்கிய ஹக்கீகத்தில் எழுதின மசராக்களே பார்க்காம எழுதினதான், அந்த கிதா அடிப்படையை பார்க்காம. சரி எழுதிட்டாரே, இது நான் சொன்ன அந்த தவறுனு சொல்ல, பல இடங்கள்ல இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இந்த ஹனபி நூல்கள் இது சொல்லப்பட்டிருக்குது, சாராயத்தை மதுவை 9 கிளாஸ் அடிச்சுட்டு அதுல மது போதை ஏறல, 10 கிளாஸ்ல தான் போதை ஏறதுன்னு சொன்னா இந்த 10 கிளாஸ் மட்டும்தான் ஹராம், அந்த 9 கிளாஸும் ஹலால் இப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அப்ப சாராயத்தை குடிக்கிறதுக்கு அந்த போதை ஏற்படுற வரைக்கும் குடிக்காத, கொஞ்சம் லாசு மாசா குடிச்சுக்க. இப்படி மது அருந்துவதற்கு ஹனபி மார்க்கம் நமக்கு அனுமதி அளிக்குது. அருமைச்சோல்ல இருக்கணுமா இல்லையா? அந்த நூலை எடுத்து பாருங்க, அந்த ஃபிக்ஹ் நூல்ல என்ன எழுதி இருக்குது, அங்கே வந்திருக்குது, அதை போடுங்க பாருங்க, எழுதி இருக்கு பாருங்க. இப்ப 9 கிண்ணங்களை இபாரத்து கிதாப் மன் சரிப திசாத்த அக்தாஹின் மின் நவீதி தமரி, 9 கிலாஸ் நபீது தமர் பேரித்தம்பள ஊரலை, பேரித்தம்பளம் ஊற வைக்கப்பட்ட தண்ணீரை ஒரு மனிதன் குடித்து போதை ஏற்படாமல் இருந்து 10 கிண்ணத்தை குடிக்கும் பொழுது அந்த ஊரலை, மது அல்ல சாராயம் அல்ல நபீது தமர் என்ற அந்த ஊரலை 9 கிளாஸ் குடிச்சிட்டு போதை ஏறல, 10 கிளாஸ் அதிகமா குடிக்கிற காரணத்தினால் அந்த 10 கிளாஸ்ல போதை வந்துச்சுன்னு சொன்னா அது அப்படி போதை வந்தால ஹத் அடிக்க கூடாது, அந்த மார்க்க சட்டம் கூறுது பாருங்க. இது அவர் திருச்சி நபீது தமர் கூடிய வார்த்தைக்கு, நான் இதெல்லாம் தலைப்புல இருக்குது நைலான்னு சொல்லல, ஆனா இங்க இவர் செய்த மோசடி எடுத்து காட்ட விரும்புறேன். இங்க செய்த மோசடி என்ன, நபீது தமர் கூடிய இந்த வார்த்தைக்கு அர்த்தம் மதுங்கிற அர்த்தம் செய்யறாரு. அந்த மதுங்கிற அர்த்தம் இருக்குதா, சாராயம்ங்கிற அர்த்தத்தில் புழங்கப்படுதா இந்த வார்த்தை? ஹதீஸ்ல பத்ரு சஹாபாக்கள் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க நபீது தமர் பேரசம்பளத்தை ஊற வச்சு, ஹதீஸ்ல தெளிவா இருக்குது. ஒரு சில ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கூட குடிக்க கொடுத்ததாகவும் காணப்படுது. அப்ப நபீது தமருடைய விஷயத்துல இவ்வளவு வந்திருக்க, அந்த அசல் வார்த்தையை சொல்றேன், 9 கிண்ணங்களை நபீது தமர்ல இருந்து குடிச்சிட்டு அந்த மாதிரி 10 கிண்ணத்துல வந்தா அது போதை ஏறலண்டா ஹராம் இல்ல, போதை ஏறுச்சுன்னா 10 கிளாஸும் ஹராம், 10 கிளாஸ் அல்ல ஹராம் 10 தான் என்று சொன்னா இந்த 9 வெறும் 1 கிளாஸா நிக்காத, போதை ஏறுற அளவுக்கு அடிச்சிட்டான் அதனால வரும் வரம், போதை ஏறதுக்கு முன்னால வரைக்கும் நின்றுகிட்டான்னு சொன்னா அது ஹராம் சொல்லக்கூடாது, அது ஹத் அடிக்க கூடாது. லம் யூ ஹத் அண்டு வருது வசங்கள்ல எடுத்து வச்சு ஒரு நேரடி விமர்சகரா இருக்கக்கூடியவர் நபீது தமர், தபீதுன்னு போடப்பட்டதுன்னு அர்த்தம், பேரித்தம்பளம் போடப்பட்ட தண்ணி. அரபுகள் என்ன பழக்கம் இருந்துச்சுன்னா தண்ணி உப்பு தண்ணியா இருக்கும், சுவை இல்லாத தண்ணி. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலேயே ராத்திரிலேயே கொஞ்சம் பேரித்தம்பளத்தை ஊற போட்டுருவாங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் அந்த தண்ணீரை குடிப்பாங்க, 3வது நாள் வரைக்கும் கூட குடிப்பாங்க, 3 நாளைக்கு பிறகு கொஞ்சம் கப்பு ஏறிடும், கொஞ்சம் வாடகை ஏறிடும், அதுல போதை வர ஆரம்பிச்சிடும். அந்த போதை வரக்கூடிய நிலைக்கு வந்துருச்சுன்னா வெளியே கூட்டிடுவாங்க. இது ஹதீஸ்கள் நம்ம பார்க்கறோம் இருக்குது. இப்ப இந்த இதத்தவங்க விளக்கி சொல்றாரு, பேரித்தம்பளத்துடைய ஊரல், அந்த ஊரலை ஒருத்தன் குடிச்சு எல்லையை மீறி குடிச்சு அதினத்தின் காரணத்தினால் அவனுக்கு போதை ஏறுது, அந்த அளவுக்கு அடிக்கிறான்னு சொன்னா
அது பாவம் குற்றம், அவன் அத்தடிக்கப்பட வேண்டியவன், அதுக்கு முன்னால நிப்பாட்டிக்கிட்டா அதுக்கு தண்டனை இல்லைன்னு சொல்லுதுங்க பிக்கு நூல். இப்ப இத எப்படி விமர்சிக்கிறது? ஒன்பது கிளாஸ் சாராயம் அடிச்சுக்க, போதை இல்லைன்னு பரவாயில்ல சகோதரர்களே, இது யோக்கியமா? சரி, இந்த மாதிரி ஹதீஸ்ல உடனே அவங்க சொல்லிடுவாங்க, போதைனா எதா இருந்தாலும் எனக்கு தெரியும், மாஸ்கர கசீருஹு கலீலுஹு ஹராமுன், அதிகமா குடிச்சா போதை வருதுன்னா அந்த குறைந்த பழகும் கூட ஹராமுங்க கூடிய ஹதீஸ் வருது, ஹதீஸ்ல இருக்குது. இந்த ஹதீஸுக்கு விளக்கம், இந்த மசலாவிற்கு விளக்கம் சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹுடைய அந்த சொல்ல ஆதாரமா வச்சுதான் இந்த கிதாபை எழுதுறாங்க, இந்த மசலாவை எழுதுறாங்க. இந்த மசாலா எழுதப்படுதுன்னு சொன்னா இதற்கு ஆதாரம் என்ன வச்சிருக்குது? ஆதாரம் இது வச்சிருக்குது, நசை ஷெரீஃப்ல இருக்கு, இப்னு அபி ஷைபாவில் இருக்கு, ஷோபல் ஈமான்ல இருக்கு, பைஹக்கில இருக்குது, சனது சஹீஹ். அதற்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு விளக்குறாங்க, ஹுர்ரிமத்துல் ஹம்ரு பி ஐனிஹா கலீலுஹா வ கசீருஹா வ ஸக்கரு மின் குல்லி ஷராபின், சில ரிவாயத்துகள்ல வல் முஸ்கிரு மின் குல்லி ஷராபின். ஹம்ர் என்று சொல்லக்கூடிய அந்த சாராயம் இருக்குதே, ஹம்ர் என்ற அரபி வார்த்தைக்கு திராட்சை பழத்திலே தயாரிக்கப்படக்கூடிய மதுவுக்கு ஹம்ர்னு சொல்றது. ஹம்ர் என்ற வார்த்தை நேரடியாக எதுக்கு சொல்றன்னு சொன்னா திராட்சை பழ சாராயத்துக்கு சொல்றது. முடிஞ்சா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்ப இரண்டு செய்திகளை எடுத்து வைத்திருக்கிறாங்க. அதுல வந்து ஒன்று அந்த ஒன்பது கிளாஸ் சாராயம் ஒன்று, இன்னொன்று வந்து மகானி. என் மீது சொல்லப்பட்ட எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லி மிச்சமே இல்லை, இந்த ரெண்டு தான் இப்போ சொல்லியிருக்கிறார்கள். அதுல இந்த மகானி விஷயமாக சொன்னாங்க இல்லையா, மகானியில் எழுதாத ஒன்றை நாங்கள் சொல்லிட்டோம். அந்த மகானியுடைய காப்பி கேட்டிருக்கிறேன், அவங்க தரல, தந்தோன்னு அதுக்கு பதில் சொல்றேன். மகானியில் என்ன இருக்குது, நான் என்ன எழுதினேன், அது உண்மையில மகானியில் இல்லாத ஒன்றை நான் அவதூறா எழுதியிருந்தேனேயானால் அவர் சொல்றதுக்கு முன்னாடி நானே மன்னிப்பு கேட்டுக்கொள்வேன், அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் உங்க மகானியை தரல, தந்தா நான் என்ன செய்யறேன், அதுக்குரிய விளக்கத்தை தர்றேன், தர்றேன் இருக்கிறாங்க, இப்ப எடுக்க விட்டுருக்கிறாங்க, தருவாங்க. இரண்டாவது இந்த ஒன்பது கிளாஸ் விஷயம் வந்து அவங்க முடிக்கல, சொல்லிக்கிட்டு வரும்போது அவங்க டைம் முடிஞ்சிருச்சு, அதனால ரொம்ப நேரமா வெயிட்டிங்ல வந்து இப்னு அரபி இருக்கிறாரு, சொன்னவங்க வெயிட்டிங்ல அவர் ரொம்ப நேரமா இருக்கிறாரு, அதை விட இன்னொரு ஆள் கொஞ்சம் வெயிட்டிங்ல இருக்கிறாரு. அவர் யாருன்னு கேட்டா, இப்ப நான் யாராவது ஒரு ஆள் மேல என்னத்தையும் அவதூறு சொன்னா சொல்லிடுறதா, நான் விசாரிக்க மாட்டேமா அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப என்னை பற்றி ஒருவர் ஒன்றை சொன்னதாக அவர் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அந்த ஒருவர்கிட்ட நான் கேட்டேன், என்னை பற்றி நீங்க இப்படி போய் செய்வதின் ரசாயத்தை சொன்னீங்களா, வேற யார்ட்டையாவது சொன்னீங்களான்னு கேட்டேன். இது அவர் வியாபாரி இல்லைன்றாரு. இல்லைன்னா எனக்கு தேவைப்படுது, நீங்க நேரம் புறப்பட்டு வாங்க, உடனே கிளம்புற மாதிரி அடிப்படையில் இப்பதான் வந்திருக்கிறாரு, உடனே கிளம்பணுமா. அவர் அது என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டா, அது போடுங்க என்னன்னு, இந்த புஸ்தகத்துல அசத்தியம் அழிகிறதுங்கிற புஸ்தகத்துல இந்த பீஜை எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பதினொன்னாவது பாயிண்ட்ல என்ன சொல்றாருன்னு கேட்டா, எல்லா பாயிண்ட்டும் நான் எடுப்பேன், அவசரமா அவர் போறதுனால நான் வந்து இதை முதல்ல ஒன்று எடுக்கிறேன். என்ன செய்யறாரு, பிஜே தெரியல, பிஜே கிரிமினல்களுக்கெல்லாம் கிரிமினல் அன்வர் பாஷா. இந்த அன்வர் பாஷாங்கிறவர் என்னை பத்தி, என்னோட இருக்கிற அன்வர் பாஷாவை என்னை பத்தி, கிரிமினல்களுக்கெல்லாம் கிரிமினல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க, நான் யாராவது ஒன்று உங்களை பற்றி சொன்னா நான் சொல்லிடலாமா, விசாரிக்க வேணாமா, கேட்டதான் பரப்பி விட்டுடலாமா, அது மார்க்கத்தில் கூடுமா என்று நிறைய வீடுகளாம் போட்டு சொன்னார்கள். கரெக்டான விஷயம் அது. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையை இழந்த அனாதை சிறுமிகளையும், தாய் தந்தை இருந்தும் வறுமையில் வாடும் சிறுமிகளையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தாயுள்ளத்தோடு அரவணைத்து வருகிறது. மதுரையில் அர் ரஹ்மான் சிறுமியர் ஆதரவு இல்லம் விசாலமான கட்டிடத்தில் அனைத்து வசதிகளுடன் இயங்கி வருகிறது. உணவு, உறைவிடம், உடைகள் மற்றும் கல்வி எல்லாம் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. அனாதையை ஆதரிப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. அந்த விஷயத்தின் அடிப்படையில் அந்த அன்வர் பாஷா எல்லாரும் யாரெல்லாம் சாட்சியா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வருவாங்க, சிலருக்கு நீங்க சாட்சியில கொண்டு வர நான் கேட்பேன், கோரிக்கை வைப்பேன். இப்ப அந்த அன்வர் பாஷா சொல்லுங்க, நீங்க சொன்ன கேமரா அங்க திருப்பமா வருமல, இல்ல மேடைக்கு ஏறக்கூடாது இருக்கல யாரும், அதனால வேணாம் வேணாம் இல்ல ஒப்பந்தத்துல இல்ல வேணாம், நீங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க, மேடையில ஏறது வந்து யார் ஏறணும்னு ஒப்பந்தத்தில் இருக்கிறனால அவரு சொல்லுங்க. பிஜே கிரிமினல்களுக்கெல்லாம் கிரிமினல் என்று நீங்க செய்வது சொன்னீங்களா? சரி, சரி, வேற யார்ட்டையாவது இப்படி சொல்லியிருக்கீங்களா? சரி ஓகே, சரி சரி. அப்ப நான் என்னை பத்தி ஒரு ஆள் சொன்னார்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் என்ன என்னத்துக்காக என்ன இவ்வளவுக்கு ஒரு விருப்புணர்வு உங்களுக்கு எதனால வருது? கிறிஸ்து விவாதத்தில் நான் ஒரு விஷயத்தை சொன்னா அதை கூட இப்படியாவது திருப்பி வேற மாதிரி கொண்டு போகணும் நினைக்கிறீங்க, அப்படி என்ன உங்களுக்கு எனக்கு பகை? அது கேட்கிறாரு, நான் தான் கேட்கறேன், என்ன பகை? இவரு அவர் சொல்லாத ஒன்றை வந்து சொன்னதா ஏன் சொல்றீங்க? அப்படி பிஜே கிரிமினல்லாம் கிரிமினல் சொல்லியிருந்தா அவர் எங்களோட இருப்பார் இவ்வளவு காலத்துக்கு? அவரு அப்படியான ஒரு கருத்தில் உள்ளவர். அப்ப இது நிறைய சொல்லியிருக்காரு அந்த புத்தகத்தில், அது ஒரு விஷயம், அது எல்லாமே எடுக்கப்படும், ஒன்னும் விட போறது இல்ல, ரெண்டு நாள் டைம் இருக்கிறது. அப்ப இப்ப நிபுணர் அறிவிக்க போங்க, இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இப்படிலாம் ஒரு மீது அவதூறு சொல்றது வந்து சரியில்லைன்னு பல இடங்களில் பேசியிருக்காரு, இங்கே அது சொல்லிட்டதுனால ஆதாரம் காட்ட வேண்டிய தேவையில்லை. அப்ப அந்த மாதிரியா ஒன்றை வந்து என் மீது ஒரு அவதூறு சொல்வது, ஒரு மனிதன் மீது திட்டமிட்டு பொய்ய சொல்லி டேமேஜ் பண்ற மாதிரி கிரிமினல்கள்லாம் கிரிமினல் கூட உள்ள ஆளே சொல்லிட்டாருன்னு சொன்னா, இது இதனுடைய நோக்கம் என்ன வேணும்னு சொல்ற விஷயமாயுது, அல்லது ஒரு மசாலாவை புரிந்து கொள்ற மாதிரி ஒரு மேட்டராயுது, இது பச்சை அவதூறு. இப்படிலாம் சொல்றதுக்கு அனுமதி இருக்கிறதா? உங்களை பத்தி யாராவது எந்த ஏதாவது சொன்னா, என்கிட்ட சொன்னா கூட நான் சொல்லக்கூடாது, உங்களை பார்த்ததே இல்லைங்கிறார் அவரு. அவர் யாரோ அவர் சொன்னதாக உங்கள்ட்ட சொன்னா கூட அது எழுதலாமா? அந்த யாருங்கிறவன் யாரு, இவர் யாரு, அவங்களுக்கு என்ன தொடர்பு, சந்திப்பு என்ன, அவன் நம்பிக்கையான ஆளா, இதெல்லாம் ஆய்வு செய்ய மாட்டீங்களா? அப்ப இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க எதுக்கு? நான் வருத்தத்தை இதுல பதிவு செய்யறேன், இப்படி எல்லாம இருப்பது, இந்த மசாயில் விஷயமா ஹதீஸ் இல்லாம சொன்னீங்கிறதெல்லாம் அது ஹதீஸுக்காக நான் பேசக்கூடிய பேச்சு. இதெல்லாம் வந்து நீங்க சொல்றது இப்படி இப்படி எல்லாம் எழுதுவது, புஸ்தகத்தில் எழுதி வெளியிடுறது என்பது இது எந்த வகையில் நியாயம் சொல்லிக்கிட்டான். அது வேற ஒண்ணு அதுக்கு பதில் கிடையாது, பாத்துக்கணும். அதே மாதிரி இப்னு அரபின்னு ஒருக்கு இருக்கேன், இப்னு அரபின்னு சொல்லி உலகத்திலேயே மகா இந்த முகமதியாவில் தோன்றிய கெட்டவர்களில் மகா பெரிய சைத்தான் யாரு? இப்னு அரபிங்கிற சைத்தான். இவனை மதரசாக்கள் இப்னு அரபி ரஹமத்துல்லாஹி அலைஹிம்பாங்க, இப்னு அரபி கத்தசல்லாஹு சிறுவல் அசீசும்பாங்க. இவன் எழுதி வச்சிருக்கிறான் புஸ்தகத்துல, நுபுவத்து முடியல, நபித்துவம் முடியல, அது இருந்து கொண்டே இருக்கிறது, அது கேமனால் வரைக்கும் இருக்கும், நபி வந்துகிட்டே இருப்பாங்க. இப்படி யார் எழுதுனா? இந்த இப்னு அரபிங்கிற கிறுக்கன்னா புத்துகாத்துங்கிற நூல்ல, இன்னும் பல நூல்கள்ல எழுதுனா. ஏன்டா இப்ப வந்துகிட்டு இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி இப்னு அரபிய கொண்டாடுறான், இந்த சொன்னால சில பேர்களை சொல்லி, நீ உள்ளூர் ஆளுக்கு எனக்கு தெரியாது, அந்த உலமாக்களை போய் கேளுங்க, இப்னு அரபி இப்னு அரபி ரஹமத்துல்லாஹி அலைஹி கத்து சொல்லா குசுருல்ல சீசுமாங்க. அப்ப நீ இப்னு அரபிங்கிற சைத்தான் வந்து நுபுவத்து முடியலேண்டானே, அவனை ஏன்டா காப்பி இருக்க மாட்டேங்கிறீங்க? நுபுவத்து இன்னும் இருக்குங்கிறானே, நபி வரலான்னு சொன்னானே, அதுதான் இப்ப நோட்டீஸ் அடிச்சு போட்டிருக்கிறான், இவர்களை ஏற்றுக்கொண்ட புத்தகத்தில் இருந்து காட்டியிருக்கிறோம்ங்கிறானே, அதான் உன் கையை பிடிச்சு உன் கண்ணை குத்துறது, உன் விரல கொண்டு உன் கண்ணை குத்துறது, எல்லாம் குப்பை. சரி, இப்னு அரபியை பத்தி அதான் என்னுடைய அபிப்பிராயம். மேலப்பாளையத்தில் நான் பேசினது காதியானிக்கு மறுப்பாக பேசும்பொழுது, காதியானி சொல்ற எவ்வளவு தவறோ, நுபுவத்துன்னு இருக்குன்னு வாசல நீங்க திறந்து வச்சதானப்ப அதுக்கெல்லாம் காரணம். இப்னு அரபிங்கிறவனை போய் ரஹமத்துல்லா அலைஹி அவனை வந்து இஸ்லாத்துல சேர்க்கக்கூடாது, எத்தனை அறிஞர்கள் இருக்காங்க அவங்களும் அப்படி சொல்ல மாட்டோம், இவனை வந்து இவனை இவன் சொல்றோம், அந்த அளவுக்கு கேடு கட்ட ஒரு ஆள்னு சொல்லி நான் பேசிட்டேன். இது இருக்கட்டும், இப்ப பாருங்க அது சம்பந்தமா நான் இது நான் பேசினதுங்க. இப்னு அரபி என்பவர் வந்து ஃபிரௌன முஸ்லீம் சொல்லியிருக்கிறாரு, அல்லாஹை நான் வணங்குறேன், அல்லாஹ் என்னைய வணங்குறான் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாரு.
அப்ப இந்த மாதிரி ஈசா நபி வந்து ஜிப்ரீலுடைய விந்துக்கு பிறந்தவர், ஜிப்ரீலுடைய விந்து மூலமாகத்தான் ஈசா நபி பிறந்தார் என்றெல்லாம் எழுதின ஒரு சைத்தானாக வழிகேடனாக நாங்கள் இப்னு அரபியை வந்து மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க அதை ஆதரிக்கிற புகழ்ற விதமாக மறுப்பு சொல்றேங்கிற பேரில், ஆனா இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம அவர் புகழ்ந்திருக்கிறீங்க. ஒருவேளை டைம் இல்லாதனால அந்த மறுப்பு சொல்லாம இருந்திருக்கலாம். உங்களுடைய கருத்து இப்போ அதுதானா? அதனால அது விவாதிக்கணும். இந்த விஷயங்கள்லாம் ஏத்துக்கிறீங்களா? நாங்க புகழ்ந்ததா எங்க பாத்தீங்க? நிலப்படுக்கிறதா புகழ்ந்ததா பாத்தீங்களா? இருக்குதா? ஆமா, நான் இங்கே நல்ல நல்ல அறிஞர்களை அதாவது பட்டியல் சொல்லிட்டு வந்து நான் எழுதுனது இமாம் கசாலி பேசுனேன். அதோட இமாம் கசாலியையும் அபு யசீத் இஸ்லாமியையும் பேசினேன். மேலப்பாளையத்தில் கலந்துக்கிற போது அதை மறுத்து புகழ்ந்து பேசுறாரு. குற்றச்சாட்டா ஒப்பந்தத்தில் கேட்கிறேன், விவாத ஒப்பந்தத்தில் எங்க இப்னு அரபி எல்லாம் புகழ்ந்து சொல்றீங்களே, அப்ப அதையும் விவாத தலைப்பாக்கிக்கிறோமா அப்படின்னு கேட்கறேன். இப்னு அரபி பத்தி புகழவே இல்லையே, வேற கஸாலி அவங்களத்தானே நான் வந்து நல்லவங்க சொன்ன அந்த கூட்டத்தில், இப்னு அரபிய புகழவே இல்லையன்ட்டாரு. இப்ப பாருங்க அந்த கூட்டத்தில் என்ன பேசுறான்னு காட்டுறேன். இந்த உம்மத்திலேயே கடைசியில வர்றவங்க வரக்கூடியவர்கள் முன்னால் சென்றவர்களை யார் முன்னால போனவங்க? யாருங்க முன்னால போன? கஸாலி போயிட்டாரு, இப்னு அரபி போனாரு, சஹாபாக்கள் போனாங்க, இமாம்கள் போனாங்க, தக்களியை செய்த எண்ணற்ற கோடான கோடி அறிஞர் பெருமக்கள் சொன்னாங்க, போனவங்க அத்தனை பேரையும் விமர்சனம். சரி, இதுல ரஜாலி இப்னு அரபி போன்ற அறிஞர் பெருமக்கள் எல்லாம் போயிட்டாங்களாம், சஹாபாக்களோட யார வைக்கிறாரு? இப்னு அரபியை பத்தி பேசுறாரு. அவங்க அறிஞர் அவங்களை நீ குறை சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ரஜா. அடுத்து சொல்லாத கருத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்து அவர்களை விமர்சனம் என்ற பெயரில் தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி குறைபடுத்தினார்கள். அதற்கு அவர்கள் குறிப்பிட்டது போன்று சிரிக்க வைத்தார்கள், கைகொட்ட வைத்தார்கள். அதிலேயும் அண்ணன் இமாம் கசாலியையும் அந்த பாவப்பட்ட இப்னு அரபியையும் படுத்தின வார்டு கூட்டத்தில் வச்சு கசாலின்னு ஒருத்தர் இருந்தான். எப்படிப்பட்ட பேச்சுப்பாட்டு! நாங்கள்லாம் சிறுபிராயத்தில் அவரை மாதிரி எங்களுக்கு உள்ளம் கொடுலாம் வேண்டி. அப்ப பாவப்பட்ட இப்னு அரபியான் ரஸாலியும் பாவப்பட்ட இப்னு ரெண்டு பாடு படுத்தினார் பாத்தீங்க மீட்டிங்ல பேசியிருக்கிறாரு. விவாத ஒப்பந்தத்தில் இருக்கும்போது இப்னு அரபி பேசவே இல்லைங்கிறாரு. இன்னும் பாருங்க. காபிர் என்று சொல்லி, ஷைத்தான் என்று சொல்லி, அவர்கள்லாம் சின்ன சிறிய செய்த தவறுகளுக்கெல்லாம் சைத்தாண்டா உன்னை எவ்வளவு பெரிய சைத்தான் சொல்றது? இப்னு அரபி சின்ன சின்ன தப்பு செஞ்சுட்டாராம், அதுக்கான அவர் போய் சைத்தான்கிறீல அப்படிங்கிறாரா? இது அந்த மேடையில பேசினதுதான். அப்புறம் பாருங்க வேடிக்கை. இந்த கருத்துக்கள் தவறானது. அதாவது ஒப்பந்தத்தில் கேக்குறேன், அல்லாஹ் என்னை வணங்குறான், அல்லாஹ் வணங்குறேன் எழுதியிருக்கானே, இது சரியான்னு கேக்குறேன். தவறுங்கிறாரு. தவறுனா சின்ன தவறா, கடுமையான விஷயம், கடுமையான விஷயங்கிறாரு. அந்த கடுமையான விஷயம் செஞ்சவரை பத்தி மீட்டிங்ல என்ன சொல்றாரு? சின்ன சின்ன தவறு செஞ்சதுக்கெல்லாம் அப்ப இந்த பாவப்பட்ட இப்னு அரபி எப்படி சின்ன பிள்ளைகளாம் நேரடியா கேட்கும்போது கடும் குற்றம். என்ன கடும் குற்றம்? என்னை அல்லாஹ் வணங்குறான், அல்லாஹ் என்னை வணங்குறான்னு சொல்லி பாருங்க. இப்னு அரபி என்பவருடைய இந்த கொள்கை இதுதான் நெசமா உங்களுக்கு தெரியாதா? சில இது தெரியும், சில இது தெரியும், சில இது தெரியும், தவறு தெரியும். இது வந்து இவர் இந்த கருத்துல தாவில் இதெல்லாம் பிரௌன வந்து தெல்ல தெளிவா இருக்கிறாரு உங்களுக்கு. பிரௌன மூமின்னு சொன்னது தெரியும். அவர் இது போன்று இருக்கக்கூடிய கருத்துக்கள்ல அவர் தவறு செஞ்சிருக்கிறார். தவறு தான் செஞ்சிருக்கிறார், தவறு, இது பெரும் தவறுன்னு சொல்லுங்க. அத நம்ம இல்ல அல்லாவன, அதாவது பிரௌன வந்து மூமின், மூசாதான் ஈமான் இல்லன்னு சொல்லியிருக்கிறான, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அது தெரியுங்கிறாரு. சிறு தவறுகிறார் மேடையில. இப்னு அரபி செஞ்சது என்னது? பிரௌனுடைய ஈமான் சரியான ஈமான், மூசாவுடைய ஈமான் சரியில்லை, அது தெரியுமாட தெரியுங்கிறாரு. எங்க நேரடி விவாதத்தில் கேட்கும் போது மக்கள் என்ன சொல்றாரு? சிறு தவறு. இன்னும் இப்னு அரபி இருக்கு வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கனிமிகு சகோதரர்களே,
நான் ரெண்டு மசாலா எடுத்து வச்சிருக்கிறேன், மகானுடைய நூல் இதும் பிரதி வந்துடும் இன்ஷால்லா, அதுக்கு பிறகு அவங்க பதிலில் பேசுவாங்க. அடுத்து இப்னு அரபியை பற்றி விவாத ஒப்பந்தத்தில் அதுக்கு முன்னால் மீட்டிங்கில் நடந்த விஷயங்களை ரொம்பவும் ஆய்வு செஞ்சு நம்ம பேச்சுக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்து இன்ஷால்லா அதுக்கு போட்டிருக்கிறாங்க. நான் பெரும் குற்றம்னு அதுக்கு சொன்ன காரணம் இப்னு அரபியின் மீது சொல்லப்படக்கூடிய குற்றம். நான் சொன்னேன் மனிதர்கள் மீது தீர்ப்பு செய்ய நான் தயாரா இல்லை, மனிதர்கள் செய்த செயலை விமர்சிங்க. அவர் பிரவுன மோமின்னு சொன்னா பெருந்தவர் செய்யறாரு, விளங்காம செய்யறாரு. உண்மையில் அவர் சொல்லியிருந்தா யாராவது அவங்க மேல களங்கம் ஏற்படுத்திருக்கா வேண்டி பூத்தி இருந்தாங்கன்னா என்ன செய்ய முடியும், இந்த அர்த்தத்தை வச்சு சொன்னான். அதனால அந்த நபர் மேல நான் ஒண்ணு தயாரா இல்ல, செய்யக்கூடிய செயல் மிகப்பெரிய தவறு அப்படிங்கறத சொன்னேன். மற்றபடி அவருடைய பல பேரன் நிலைகளை பார்த்தா மூமினாவும் தெரியுது, இந்த நிலைகளை பார்த்தா பெருந்தவராகவும் தெரியுது. அதனால அவரை பத்தி நான் எந்த விதமான முடிவை சொல்வதற்கு இல்ல, அது நரகவாதி ஆக்கி கொண்டு போய் சேர்க்கணும் இல்ல, நரகம் தான் நரகத்துக்கு போய் சேர்றாரு, அவரை பற்றி விமர்சிக்க வேண்டியதில்லை. அதனால அதை விவாத பொருளாக்க வேண்டியதில்லை. எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கு, இப்னு அரபியை நான் மதிக்கிறேன்னு சொல்லியிருந்தா விவாத பொருளாக்கலாம் அப்படின்ற பிறகுதான் அந்த விவாத பொருளுங்கிறத விட்டு நீக்கணும் நம்ம. அப்ப பல விஷயங்களை இப்படி நம்ம ஒத்த கருத்து வரும்போது நீக்கப்பட்டது, அதை இப்போது எடுத்து வச்சுக்கிட்டு அதை இப்னு அரபியை போந்தாரு அப்படின்னு கிளிப்ஸ் போட்டு காட்டுறது அது வேறு விதமான கருத்துக்களை உருவாக்குறதுக்காக வேண்டிய தவிர, இப்னு அரபியை நான் ஒரு ஜன்னத்தின்னு சொல்றதுக்கும் இல்ல, ஜான்னமின்னு சொல்றதுக்கும் இல்ல. அவர் உண்மையிலேயே இந்த சொல்லுகள்லாம் சொல்லி இருந்தாருன்னா அல்லாஹ் எங்க உண்டி சேர்க்கிறானு சேர்த்துட்டு போறான். நம்ம அவரை வந்து எடுத்துக்கிட்டு அவர் மூலமாக நாங்க போகணுங்கக்கூடிய கட்டாயம் அல்ல. இதே மாதிரி இவர்தான் அன்வர் பாஷாண்டு அல்ஹம்துலில்லாஹ் இப்பதான் நான் பாக்குறேன், அதுவும் உண்மை. அவர் என்னைய இப்பதான் பார்த்தா சொன்னாரு, அதுவும் சரி. புஸ்தகத்துல பிஜேயை பத்தி நான் எழுதியிருக்கிறேன், ஒன்னல்ல ரெண்டு அல்ல. அவர் என்னமோ ஒன்னு மட்டும் சொல்லிட்டாரு, இருந்துட்டு போகுது. 37 குற்றச்சாட்டுகளை நான் சொல்லியிருக்கிறேன், ஒன்னு கூட ஏன் சார்பா நான் சொன்னதில்லை. இதனுடைய ஒவ்வொரு இதுலையும் அவங்க சொன்னதாக தமுமுகாவில் இருந்து போடப்பட்ட பிரதிகள் என்கிட்ட இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தருடைய பெயரோட போட்டு இவரை பத்தி விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. இதை ஏன் எழுதுனேங்கிறது அதுக்கு பின்னணியும் பார்க்கணும். நீங்க நான் எடுத்தவுடன் இவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு எனக்கு என்ன வந்துச்சு, இவருக்கு இந்த அவருங்க என்னைய பத்தி இவ்வளவு பெரிய நோட்டீஸ் போட்டாரு தன்னுடைய புஸ்தகத்துல. நான் காலையிலும் கூட அதை சுட்டி காட்டினேன், இதுக்கு முன்னால நடந்தது. அதுக்கு பிறகு அவருடைய பத்திரிகையில சாகச கலைஞர், சரியான நடிகர், சைஃபுத்தீன் ருஷ்தி, சல்மான் ரஷாதி, அந்த அயோக்கிய பயல ரஷாதி ஆக்கி இந்த அப்பாவி பயல ருஷ்தின்னு ஆக்கினார். சல்மான் ருஷ்திங்கிற அவர் சொல்லாம இவர் பால்ல குளிச்ச நபர் அல்ல, நம்மளை பத்தி எவ்வளவு சொல்லணுமோ சொல்லிக்கிட்டே இருந்தாரு, எல்லா இடத்துலயும் சொல்லத்தான் செஞ்சார். அப்ப எப்பவுமே ஜதா சையாத்தின் சையாத்து மிசுலுஹா, பாவத்துக்கு பாவம் தான் பரிகாரமாகும். ஒரு குற்றச்சாட்டை சொல்றாருன்னா அவரை பத்தி சொல்ல குற்றச்சாட்டுகளை சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி நான் அவருடைய பிஜேயுடைய சகோக்கள் முன்னாள் சகாக்கள் என்ன சொல்றாங்கன்னு எடுத்து போட்டேன். இல்லன்னா நான் ஏன் போடணும், நானா எடுத்து எடுத்து அவரை எழுத போறேன். ஆதாரம் இல்லாம எழுதப்பட்டார், என்ன எந்த ஆதாரத்தை வச்சு எழுதுனீங்க? குப்பை குட்டி கொண்டிருக்கக்கூடியவர், கள்ளப்பேர்வழி, பிராடு பேர்வழி, மார்க்க வியாபாரி, இந்த பிராடு கடைந்தெடுத்த கோளை மார்க்க மசாயல்களில் துணிந்து போய் சொல்லி பழக்கப்பட்ட நாவு, எப்படிப்பட்ட குற்றச்சாட்டு? என்னை பத்தி எழுதுனது, என்னை பத்தி அல் ஜன்னத்து பத்திரிகையில போட்டு. அது மட்டுமல்ல, அவருக்கு நம்ம ரொம்ப விளம்பரம் கொடுத்தது. நான் சொல்றேனே, நான் இந்த அளவுக்கு மேடை ஏறுறதுன்னா பிஜே தான் காரணம், இல்லாட்டி என்னை எவனுக்கு தெரியும். அதனால எனக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்குதுன்னு சொன்னா அவர் மூலமா தான் வந்துகிட்டு இருக்கு. உனக்குதான் அவர் தௌபா கிருபா செஞ்சாருன்னா என் வருமானம் பூரா போயிடும். மாறினாராக்கு அதோட நம்ம சாப்பிட்ட குளோஸ் விளங்குதா? அதனால எவ்வளவு விளம்பரம் இருக்கா, இல்லாட்டி எனக்கு என்ன தெரியும். நான் ஒரு எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிற ஆளு, நான் அது இன்னும் மாநிலம் கடந்து கிடக்கிற ஆளு, நான் வந்து எனக்கு பேச போறேன். அவர் நமக்கு கொடுத்த விளம்பரம் இது. இப்படியெல்லாம் பேச போனதுக்கு பிறகுதான் நான் இதையும் எழுத வேண்டிய தேவைச்சு, இல்லாட்டி நான் ஏன் எழுதுறேன். அதனால அது இப்ப எழுதல, அது எழுதி எத்தனையோ வருஷமாச்சு, அது இன்னைக்கு என்னமோ வெளியே வந்திருக்குது. 1426 எட்டு வருஷம் ஆக போகுது கிட்டத்தட்ட. ஆக அருமைச்சோதரே, இன்னொன்னும் பிஜே எதையுமே கொஞ்சம் வித்தியாசமா தான் திங்க் பண்ணுவார், எதையுமே மிகைமிடித்து பேசக்கூடிய பழக்கம். நம்ம எந்த இடத்திலையும் நஜாத்து பத்திரிகையில வேலை செய்யறீங்களே, இதுக்கு ஏதாவது சம்பளம் இருக்குதான்னு கேள்வி கேட்டாங்க. நான் சம்பளம் வாங்கவும் இல்லை, வாங்குவதாகவும் இல்லைன்றார்.
எழுதியிருந்தார். அவன் கிளிகளின்னு கிழிச்சான் நஜாத்துக்காரன். இவரை பட்டி போட்டு ஒவ்வொரு தடவைக்கு நான் வச்சு பட்டியல் வச்சிருக்கிறேன். இவர் மாசம் மாசம் எவ்வளவு சம்பளம் வாங்கினாருங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு பிறகு அந்த ஆள் எழுதிக்கிட்டே இருந்தார். அப்ப இவர் அறவே வாங்கல. இப்ப சொல்றாரு கூட்டத்துக்கு போய் நாங்க யார்ட்டையும் சல்லி காசு வாங்கலன்ட்டு. இவர் யாரை பயன்படுத்தி என்னையெல்லாம் இந்த மாதிரி கிளிகளின்னு கிழிச்சாரோ அந்த ஃபசலை இலாகி பல நோட்டீஸ் போட்டிருக்கிறான். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் 5000, 10000, 2000, 3000, 500 என்று பல தரமா வாங்கினவர் தான் பிஜே. பழைய சாக்க தப்பா இருந்தவன் மேல போடணுமா இல்லையா கேசு? அவன் போட்டிருக்கிறானே நோட்டீஸ். உங்க பழைய உயிருக்கு உயிரா நேசிச்சாலே உங்களை, உங்களுக்கு சப்போர்ட்டா என்னைய போட்டு கிளிகளின்னு கிழிச்சானே அந்த பாவி. இப்ப இன்னைக்கு அவன் உங்களை எழுதுறான். இங்க சொல்றாரு நாங்க வந்து சம்பளமே வாங்கினதில்ல, ஒரு சல்லிக்காசு யார்ட்டையும் வாங்கினதில்ல. அது எந்த அளவுக்கு உண்மையோ அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். அது மட்டுமல்ல சகோதரர்களே, அஜுவாவை பத்தி விவாதத்துக்கு முன்னாலேயே நாங்க முடிவு செஞ்சிட்டோம்னு சொல்லியிருந்தார். நான் படித்த புஸ்தங்கள் இவர் எத்தனையோ விமர்சனங்களை படிச்சிருக்கிறேன். என்னால இயன்ற அளவுக்கு எல்லாத்தையும் படிக்க முடியல, படிச்சிருக்கிறேன். எங்கேயுமே அஜுவாவை பத்தி இவர் எழுதல. அதுல ஆன் லைன்ல எழுதினாரோ பெண் லைன்ல எழுதினாரோ அது எனக்கு தெரியாது. விளங்குதா? ஏன்னா நானே சொன்னேன் காலையிலேயே, இவரை வச்சுதான் இப்ப நெட்டே போட்டிருக்கிறேன் வீட்டுல. அது இவரை தெரிஞ்சுக்கிறதுக்காகதான் போட்டிருக்கிறேன், இல்லாட்டினா அதுக்கு காசு கட்ட மாட்டேன் நான். அந்த அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத பொருள். இன்னைக்கு தேவையின் ஆயிடுச்சு அலமதுல்லா செய்யறேன்னு வைங்களேன். அப்ப இன்னைக்கு இவர் எழுதியிருக்கிறாரு, இதுக்கு முன்னாலே எழுதியிருந்தாருன்னா பத்திரிகைகள்ல வந்திருக்கணும், பார்த்திருக்கணும், பார்க்கல. இப்ப இந்த இதுல இருந்துதான் இவர் பேசுறாருன்ட்டு இவருடைய முன்னாள் சகா இஸ்மாயில் சலபியும் பேசினார். நெட்ல நான் பார்த்தேன். இஸ்மாயில் சலபிங்கிறவர் இந்த ஜாக்கில் உள்ளவரோ என்னன்னு தெரியல, ஸ்ரீலங்கா கர்றவரு. அவர் நெட்ல பார்த்து அவர் பேசும் பொழுது இவர் சொன்னாரு, இதுக்கு முன்னால அஜுவாவை பற்றி இவர்கள் சட்டமே சொன்னதில்லை, இந்த விவாதத்திற்கு பிறகுதான் இதை பத்தி சொல்றாங்கன்னு சொன்னாங்க. இதை அடிப்படையாகத்தான் வச்சு அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டாங்க. அதுக்காக வேண்டி பேசினா இருக்கக்கூடிய தகவல் நான் உங்களுக்கு முன்னால சொன்னேன். அதே மாதிரி சகோதரர்களே, எந்த விஷயத்தையுமே எல்லை மீறி பேசக்கூடிய குணம் பிஜேட்ட இருக்கு. இது எங்க வரைக்கும் போச்சு? நபி வரைக்கும் போய் தாக்குச்சு. நான் கொண்டு வர்றேன் எவ்வளவு கடுமையான வார்த்தைகள் அவர் பயன்படுத்தினார். சஹாபாக்களை பத்தி பேசும்போது எப்படி எல்லாம் விமர்சனம், எந்த சஹாபாக்களை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அவங்கள பேசாதீங்கன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க செய்திருப்பாங்க நடவடிக்கைகள், ஏதோ நடக்கும் கொள்ளும், நபிக்கு முன்னாலேயே அறிவிக்கப்பட்டிருக்கும், தெரிஞ்சு இருப்பாங்க. பின்னால என்னென்னமெல்லாம் நடக்க போதோ, அலி முஆவியாக்கெல்லாம் எதெல்லாம் நடக்க போதுன்னு சொல்லி. ஆனா நமக்கு அணை போட்டாங்க. ஒரு நல்ல மூமினுக்கு என்ன கிடையாலும் நபி செய்யணும் செய்யணும், செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதுங்க. வமாக்கான லிமூமினின் வல அமூமினத்தின் இதா கதல்லாஹு ரசூலு அம்ரன் ஐயக்கூலம் ஹையரத்துமின் அம்ரையும், அல்லாஹும் ரசூலும் தீர்மானம் செஞ்ச பிறகு எந்த ஆண் பெண் மூமின் மாறு செய்யக்கூடாது, அதுக்கு முரணா நடக்கக்கூடாது. ஆயத்து சொல்லுது. நபி அல்லாஹுடைய நபி சொல்றாங்க, சஹாபாக்களை பத்தி விமர்சிக்காதீங்க, எனக்கு பின்னால விமர்சன பொருளாக ஆக்காதீங்கன்னு சொன்னா இவர் பேசின பேச்சு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. மான் மூமினுடைய உள்ளத்தை சிதைக்கக்கூடிய பேச்சுக்கள் அது. அதுல எந்த அளவுக்கு பேசுறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்த மௌத்தை எதிர்பார்த்து சஹாபாக்கள் உட்கார்ந்திருந்த மாதிரி பேசுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆவாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஓடுகிறது, ஆஹா இப்ப இடம் காலி. என்ன சொல்லுவாங்கல்ல, அண்ணன் எப்ப காலியாவும் திண்ணை எப்ப காலியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப மௌத் ஆவாங்க, திண்ணை எப்ப காலியாகும், புடிச்சிடலாம். அண்ணன் எப்ப சாவான், திண்ணை எப்ப காலியாகும். சஹாபாக்க யாரு, முஹாஜிரீன்களும் அன்சாரிகளும் எதிர்பார்த்து உட்கார்ந்திருந்தாங்களாம். எதிர்பார்த்து உட்கார்ந்திருந்து அவங்கள்ட்ட நோய் வர வச்சு, கொள்கை நோய். ஹஜரத் உமர் ரதியல்லாஹு ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீக்கிரமான விட்டு போக மாட்டாங்க, இருப்பாங்க. இன்னும் இவங்களை கொண்டு நமக்கு வெற்றிகள் பெற வேண்டியிருக்குது. அதுல விளக்கமா இருக்குது வரலாற்று நூல்கள்ல. அதுக்கு முன்னால அல்லாஹ் அவங்களை கூப்பிட்டுக்கிற மாட்டான், அதனால இவங்க இருப்பாங்க. இப்ப மயக்க நிலையில இருப்பாங்க, எல்லா இடத்துல கூட போயிருப்பாங்க. அங்க போய் நமக்காக வேண்டிய வகைகளை பெற்று வருவாங்க. அவர்கள் ரசூலுல்லா மேல இருந்த அளப்பரிய ஆனந்தத்தின், மரியாதையின், மஹப்பத்தின் காரணத்தினால ஹஜரத் உமர் நபிய இறந்துட்டதாரு சொல்லாத, சொன்னா கொண்டு ஓடுவேன். சொன்னா நபி இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா கொண்டு ஓடுவேன். அவர் எப்பவுமே ஒவ்வொன்னையும் அப்படித்தான் நிப்பார். உமர் ஈமான்ல வேகமான ஆள், அவர் சோட போன ஆள் இல்ல. தானிய அவுக்குன்னு சொல்றது அவர் வளமை. ஏன்னா கொஞ்சமாவது மாத்தண்டா கழுத்து தீவிரம் பாரு, அப்படி கூட உள்ள ஆளு. நபி இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்க கொண்டு விடுவேண்டார். இது அல்லாஹ் சொல்ல வச்சிருக்கிறாங்க. எந்த நபியை நான் கொல்ல போறேன்னு கிளம்பினார உமர், யாராவது செத்தான்னு சொன்னா கொண்டு விடுவேன். அல்லாஹ் சொல்ல வச்சான். நபியை கொல்ல போவேன்னு கிளம்பினாரா இல்லையா?
அதே உமரை இப்படி சொல்ல வச்சவருடைய சிறப்பை காட்டுறதுக்காக அல்லாஹ் சொன்னானோ, ஒரு உண்மையை எடுத்து காட்டுறதுக்காக சொன்னானோ, ஆக நடந்த நிகழ்ச்சி. இதை அவர் எப்படி விவரிக்கிறார் தெரியுமா? யார ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு பத்தி சொல்லும் போது அவருக்கு கொள்கை குழப்பம் வந்துருச்சு, கொள்கை குழப்பம் வந்துருச்சு. நபியா இறப்பாங்களா? ஆஹா, இறக்கவே முடியாதே, நபி இறக்காதவங்களை என்னைக்காவது உமர் சொன்னாரா? அவர் கூட எல்லா ஜனங்களும் சேர்ந்துகிட்டாங்களா? மெஜாரிட்டியா எல்லாரும் நபி இறக்கவே இல்லை. அதுக்கு பிறகு அபூபக்கர் வந்து ஒரு ஆயத்தை படிச்சாரு, அதுக்கு பிறகு குழப்பம் தீமுச்சு. கொள்கை குழப்பம் தீந்த உடனே அபூபக்கர் மந்திரம் போட்டது மாதிரி ஆயத்து போட்ட உடனே கிளம்பிருமோ? மஹப்பத்தின் காரணத்தினால இப்ப இறக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு அதனுடைய இறப்பு உண்மைதான், இறந்திருப்பாங்க ஒத்துக்கிட்டார். இத கொள்கை குழப்பம்னு சொன்னார். அதுக்கு பிறகு இவங்க பனு சாயித் அவங்களுடைய இடத்துல போய் அவங்கவுங்க எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு நம்பர் பண்ணி விலைக்கு சொன்ன பிறகு மூத்தா போனதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன நோய் பிடிக்குதுன்னு கேட்டா, ரசூல் அலைஹி ஸல்லம் அவர்கள் இருக்கிற வரைக்கும் தொற்றாத நோய் இறந்த பிறகு வருது. எப்படி வருது? அந்த இனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்காத வரைக்கும் இருந்த நோய் இறந்த உடனே இந்த இன வெறி வந்துருச்சான் சஹாபாக்களுக்கு. நியானானா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, மகானி சம்பந்தமா சொன்னாங்க, இன்னும் புக்கு தரல, தந்தா தானே நான் சொன்னது விளக்க முடியும். அடுத்து நபீத ஆரம்பிச்சாங்க, பாதியில் நிப்பாட்டினாங்க, டைம் முடிஞ்சு, அதை தொடரல, அதனால அந்த ரெண்டு அப்படி இருக்கு. முடிச்சவன் அது முடிச்சவன பதில் சொல்லுவோம், மகானி தந்தவன அதுக்கு பதில் சொல்லுவோம். கடைசி வரைக்கும் தரலன்னா ஏன் தரலங்கிறத நான் கடைசியா பதில் சொல்லுவேன். தந்துட்டாங்கன்னா அதை வச்சு பதில் சொல்லுவேன். மகானிய தரலன்னு சொன்னா அதை வச்சு அதை வச்சு நான் பதில் சொல்லுவேன். இப்ப தான் நிறைய விஷயங்கள் வந்திருக்காரு, இப்பதான் எல்லாம் வெளியே வருது. என்ன வருது? சஹாபாக்களுக்கு குழப்பம் ஏற்பட்டதுங்கிறது, அன்னை எப்ப சாவம், இதெல்லாம் எல்லாம் வந்து விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல சிறந்த வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறான். இதெல்லாம் எந்த ஒன்றையும் மறக்க மாட்டேன், நான் சொன்னதுல வந்து பின்வாங்கவும் மாட்டேன், எங்கேயும் எந்த மேடையிலையும் சொல்லுவது மேடையில் சொன்ன விஷயங்கள் தான் நிரூபிப்பேன். அடுத்து ஒன்று ஒன்றா வர்றேன். அதுக்கு இடையில இந்த விஷயங்கள் நுழைவதற்கு முன்னாடி இந்த அன்வர் பாய் மேட்ரு வருது, இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். 8 வருஷம் முந்தைய எழுதுனா என்ன, 10 வருஷம் முந்தைய எழுதுனா எழுதியிருக்கிறார். எழுதி என்னை பத்தி பலரும் சொன்னது இல்லை போடுறாரு. ஏன் போடுறேன்னு போடுறாரு தெரியுமா? இவர் மார்க்கம் சொல்ல தகுதியானவர் இல்லை, மார்க்கம் சொல்ல நல்லவரா இருக்கேன்னு இதோ பாருங்கள் இவரை பத்தி விமர்சனங்கள்னு போடுறாரு. பல பேர் ஒரு அறிவிப்பாளர் விமர்சனம் பண்ணுனா பலவீனமான மோசமான சொன்னா ஓகே தான், ஆனா விமர்சனம் பண்றவன் பொய்யனா இருந்தா, விமர்சனம் பண்றவன் அயோக்கியனா இருந்தா, அப்ப என்ன செய்யணும்? இந்த விமர்சனம் பண்ண ஆளுகள்லாம் சரியான ஆளுகள் நீங்க சொல்றீங்களா? அது குறித்து நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல தயாரா? நீங்க யார் சொன்னதாவெல்லாம் போட்டிருக்கீங்களோ, அன்வர் பாஷாவை தவிர யார் சொன்னதாவெல்லாம் போட்டிருக்கிறீங்களோ, பாக்கி அவ்வளவு அந்த அளவு அவ்வளவு பேருடைய நாணய நேர்மையை பற்றி தகுந்த ஆதாரத்தோடு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஆதாரத்தோட வந்து அவர் நல்லவர் தான் நிரூபிச்சிருங்க, அப்புறம் அவர் என்னை பத்தி சொன்னதை பத்தி நீ சொல்லணும். இப்ப இந்த ஜவாஹிருல்லா ஃபலுல் இலாஹி ஆதாரம், தடா ரஹீம், அமீருத்தீன், எவ்வளவு பெரிய முக்கியமான ஸ்காலர்ஸ் பாருங்க வந்து. அப்புறம் வந்து அமீருத்தீன் ஃபலுல் இலாஹி, உலக புகழ் பெற்ற ஏர்வாடி காசிம், ஆதாரம் பல செய்திகள், ஆதாரம் நேரடியாக கேட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு இதுதான் உங்களுடைய அளவுகள். முதல் விஷயம் விளங்கிக்கிறங்க, என்னை பத்தி என்னவெல்லாம் சொல்றாங்க, இவங்கள் எல்லாம் நாங்கள் நீக்கி வேணாம்னு வெளியதுக்கு போட்ட பிறகு சொன்னாங்களா? இந்த விமர்சனங்களுக்கா எங்களை விட்டு வெளியே போனவங்களா? நாங்க ஆள் சரியில்லை, ஒரு சில தப்பான நடவடிக்கைகள் சில காரணத்துக்கு தூக்கி வெளியே ஏத்திருப்போம். இங்கே இருந்தாங்க வச்சுக்கிற, நாங்க தயாரா இல்லை. பலவீனமானதை இந்த மூழ்குவான ஆள்களை போயிட்டாங்க, அந்த மாதிரி அறிவிப்பாளரை போன உடனே நாங்க வெளியேற்றிட்டோம். வெளியேற்றின பிறகு ஒருவர் வந்து ஒரு ஆளை பத்தி சொன்னாரையானால் அது சரியா இருக்குமா? நான் சொல்ல அப்படி சொல்வதாயிருந்தா அவர் ஆதாரத்தோடு நிரூபிக்கணும். சரி, இப்ப ஜவாஹிர்லா பேரை போட்டிருக்கிறீங்க, இந்த ஜவாஹிர்ல என்னென்னலாம் சொன்னார் அது சம்பந்தமா நீங்க மார்க் விஷயத்தில் நீங்க உங்களுக்கு நான் கூப்பிடல, என் மீது இவ்வளவு சொல்லியிருக்கிறீங்க, ஏன் செலவுல நான் மனதில் கூட்டம் போடுறேன், என் மீது என்னென்னலாம் சொல்றீங்களோ அதை பேச நீங்க தயாரா?
என்று நான் கேசட் மூலமா கேட்டேன், டிவி மூலமா கேட்டேன், தபால் மூலமா கேட்டேன், உணர்வு பத்திரிகை மூலமாவும் கேட்டேன். அப்ப என் மீது குற்றஞ்சாடி சொன்னவர் இதெல்லாம் லட்டு மாதிரி ஒன்னா நிரூபிச்சுட்டு போயிடலாம், அவர் நிரூபிக்க வரல. பசுருல்லா என்பவரை விவாதத்தை கூப்பிட்டேன், அதுக்கப்புறம் முப்பாகலாக்கு தான் வருவேண்டாரு. முப்பாகலாக்கு இங்க இருந்து நான் போனேன், தேதியை அறிவிச்சு முப்பாகலாக்கு போனேன், ஆள் வரவே இல்லை. அப்ப என் மீது குற்றம் சாட்டுறாருனா உன்னை அவர் என்னோட விவாதிச்சு அதை நிரூபிச்சவரா இருக்கணும். யாரு மேலே குற்றம் சொல்லலாம், நான் தான் தயாருங்கிறேன், என் மேல இருந்தா நிரூபிங்கப்பா, நான் மனுஷன் தான், தவறான விஷயங்கள் நிரூபிச்சிருங்க, என்னை டேமேஜ் பண்ணுங்க, நான் என்ன தரத்திற்கு அதை மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, அதை நான் தயாரா இருக்கிறேனே. அப்ப வந்து நான் வந்து அவற்ற பணம் வாங்கினேங்கிறீங்க, சரி அவர் கூட்டத்துக்கு 5000 10000 தந்தாரு அப்படிங்கிறீங்கல்ல, பொம்பட்டு பேர் உட்கார்ந்துருக்காங்களே, இவ்வளவு பேர் யாருன்னா எங்க அமைப்புல கிளை மாவட்டத்தில் கூட்டத்தை ஏற்பாடு செய்யக்கூடியவங்க, இவங்க தான் வசூல் பண்ணி பேச்சாளருக்கு கொடுக்கக்கூடியவங்க. அப்ப இவங்க எல்லாம் நினைப்பாங்க, நம்ம நம்ம ஒண்ணு கூட கொடுக்கலன்னு உங்களுக்கு தெரியாதா, இவங்க மட்டுமா பார்ப்பாங்க, இந்த சீரிய உலகம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களே, நாங்க வெளிநாட்டில் போகும்போது கூட ஒன்று வாங்கலன்னு இருந்தோமே, இவங்க இப்படி வாங்கியிருப்பாங்க, வாங்குற அன்பளிப்பு வாங்க மாட்டோம், என்ன வாங்குவோம், பேனா பென்சிலு, சொல்லி காட்ட முடியாத அற்பமான பொருள்களை தான் வாங்குவோம், பெரிய சாமான வாங்கிட்டு வைங்க, நான் வாங்கி கொடுத்த சட்டை தான் போட்டிருக்காருமாங்க, சுயமரியாதை பாதிக்கும், விருந்துக்கு போக மாட்டேன், செல்வந்தர்களுடைய வீடுகளுக்கு விருந்துக்கு போக மாட்டேன், ஏன்னா விருந்துக்கு பக்கத்தில் போட்டா எடுத்துட்டு என்னை பத்தி என்ன செய்வாங்க, நம்ம கூட சோதிக்கிறான்னு காட்டுவாங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சுயமரியாதையை நாங்க அவ்வளவு பேணிக்கிட்டு இருக்கிறோம், அப்ப இது எவன்ட்டையாவது வாங்கணும்னு ஒருத்தர் யாரெல்லாம் சொல்ற யாருன்னு பாத்தீங்கன்னா, வேணான்னு நீக்கப்பட்ட ஆளுக்க தனா ரஹீம்ங்கிற ஆளுக்கு வார்த்தை கூப்பிட்டேன், இதுல போட்ட எல்லாரையும் நான் கேட்டிருக்கிறேன், என் மீது சொல்ற குற்றச்சாட்டை நீ சொல்லப்பா, காட்டி கொடுத்தங்கறியாவா, ஏற்பா காட்டி கொடுத்தோம், நிரூபிக்கவா, யார காட்டி கொடுத்தோம், எல்லாம் கேட்டதுதான். அப்ப நான் தான் ஓபன் ஸ்டேட்மெண்ட் விடுறேன், கூப்பிடுறேன், சம்பந்தப்பட்ட ஆளுக்கு வந்து என்கிட்ட பேசணும், கேட்டா அது ஒரு டைலாக் வச்சுப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் வாதி கூப்பிடுறான், எதுக்கு எடுத்தாலும் என்னைத்தான கருவம் வைக்கிறது, நான் தான் கூப்பிடணும், வேற செய்யறது, என்னை மாதிரி யாரு மீது இருந்தாலும் பழி சுமத்தப்படுகிறது, என் மீது பழி சுமத்தப்பட்டா நான் நீக்காம வேற எப்படி நிக்கிறது, இது இப்படி கூப்பிடாம வேற எப்படி தான் நிக்கிறது, அவன் சொல்லிவிட்டா ஏத்துக்கிறேன்ங்கிறீங்களா, வேற எப்படி தான் மறுக்கிறது, நீக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய இந்த சேர்ந்து இருக்கும் பொழுது என்ன சொல்றேன், எல்லாரும் சேர்ந்து இருந்து சில செஞ்சிருப்போமே, அதெல்லாம் நான் சொல்லி செஞ்சேன், அப்படி ஆளுக்கலாம். அப்ப அதனால இதெல்லாம் அறிவிப்பாளரை வச்சு இவர் போட்டிருக்காரு, இது ஒரு தகுதி இருக்கா, இதுதான் ஒரு அறிஞருடைய நிலையா, என்னை டேமேஜ் பண்றதுக்காக வேண்டி என்னுடைய எங்கெல்லாம் நீக்கப்பட்ட நல்ல வழிக்கு 8 வருஷம் எதிர்த்தாரு, இப்ப வெளியிட்டான் வைங்க, இன்னும் சில பேர்லாம் வருவாங்க, அது யாருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த சில பேரெல்லாம் போட்டு செய்வாரு, அவங்க என்ன சொல்லிருப்பாங்க, எல்லாத்தையும் போட்டு எழுதிருப்பாரு, அட ஒரு இயக்கத்திலிருந்து வெளியே போய் என்னத்தையா சொல்லுவான், எது உண்மைன்னு உங்களுக்கு தெரியாது, ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் தான் அதை வரலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும் சொல்றாங்க, இவன் என்ன இது பதில் சொல்லியிருக்கிறாங்க, இந்த தரப்புல கேட்கணும்ல, விவாதத்தை கூப்பிடுறாங்க, இவங்க மறுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா, விவாதிக்க கூப்பிட்டு மறுத்துட்டாங்கன்னா நிரூபிக்க வரலன்னா இது வந்து பொய், நம்ம எழுத கூடாது, இது ஒரு மனுஷனை இட போடுறதுக்கு இவங்க சரியான தகுதியானவர்கள் இல்லை அப்படின்னு நினைக்கணுமா இல்லையா. அப்ப இது ஒரு விஷயம், இதெல்லாம் சொந்த விஷயத்துக்கான சொல்லிட்டேன், என்னை பற்றி சொன்னதுக்காக வேண்டிய, அதனால இவர் வந்து திட்டமிட்டு தான் இவ்வளவு சொல்லுகிறார், அல்லது ஒன்று சொல்றேன், இப்பவும் சொல்றேன், ஒன்று வேணாம், நாளை ஒரு நாள் டைம் இருக்கிறது, அவர்கள் வந்து விமானத்தில் வரக்கூடியவர்களாக இருந்தால் கூட்டிட்டு வாங்க, நாங்கள் தகுதிமா செலவு ஏத்துக்கிறோம், இந்த அவர் யார் யார் சொன்ன பேரை போட்டிருக்கீங்கல்ல, நீங்க ஒன்னா நிப்பாட்டுங்க, என் முன்னாடி நிரூபிக்கணும், என் முன்னாடி இந்த குற்றச்சாட்டை சொல்லணும், நிரூபிக்கணும் ஆதாரத்தோட, அதே செய்ய யார் பேரெல்லாம் போட்டீங்களோ என் முன்னாடி வந்து சொல்லட்டுமே. அதே மாதிரிங்க இப்ப நஜாத்துல சம்பளம் வாங்கல, நேரம் அப்புறம் சம்பளம் வாங்கிக்கிட்டாரு, சம்பளம் வாங்கலன்னு எழுதும் போது வாங்கலைங்க, கெஞ்சி நீ வாங்கித்தான் ஆகணும், அது மட்டும் போட்டுக்கிட்டாங்க, நீங்க வந்து உங்க சொந்த காசு செலவழிக்கிற உங்களுக்கு வசதி இல்லை, நீங்க பிடிவாதம் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து பிராம்பளம் பின்னாடி கொடுத்தாங்க, வாங்கினேன், வாங்க எழுதுன அன்னைக்கு வாங்கல, என்னைக்கு எழுதுனானோ அன்னைக்கு வாங்கலதான், அன்னைக்கு அதுக்கு முந்தி வாங்கினப்ப என்னைக்கு எழுதுனேனோ அன்னைக்கு வாங்கலதான், அப்புறமேல கொடுத்தாங்க அதை வாங்கிக்கிட்டேன், அதுக்கு பிறகுதான் இந்த மாதிரி பணிகளுக்கும் வாங்கக்கூடாது, இந்த உணர்வுல எழுதுனேன்னா வாங்குறது இல்லை, மகரசாவை பாடம் நடத்தினேன் அதுக்கு நான் வாங்க மாட்டேன், இன்னைக்கு உள்ளதுல ஜமாத்திலிருந்து எங்களுக்கு எந்த சம்பளமும் கிடையாது, எந்த ஒரு அனுகூலத்தையும் இன்னும் சொல்ல போனா வரக்கூடிய நிதியை கூட நாங்கள் பல கோடிக்கு வரவு செலவு பண்ணுகிறோம் அல்லாஹ்வுடைய அருளால், நான் தொடமாட்டேன் இந்த ஜமாத்துல, பணம் என் பணத்துக்கு எந்த தொடர்பும் அழைத்துக் கொள்ளவே மாட்டேன்,
அதெல்லாம் பொருளாளர் அவங்க பாத்துக்கிடுவாங்க என்ற கருத்து கேட்பாங்க சொல்லுவோம் அவ்வளவுதான். கையாளது கையாளுவதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் என்ன சுமையா இருக்கு, என்ன விட்டுருங்க, தேவையான நேரத்தில் கூப்பிடுங்க, நான் வர்றேன், ஆட்கள் உருவாயிட்டாங்க என்று நான் ஒரு வியாபாரியை போயிட்டேன். நான் ஒரு பழையபடி பழைய 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி நான் ஒரு வியாபாரியை போயிட்டேன். இதுல எல்லாம் சம்பாதிக்கிறேன், இதுல உட்கார்ந்து இருந்திருப்பேன். என்னுடைய தேவைகளுக்கு நிறைய இருக்கிறது, நான் வாங்க விரும்பல, நான் உழைச்சி சாப்பிட விரும்புறேன் என்று நான் உழைப்பாளியாக அன்னைக்கு இருந்து என்னென்ன வேலை செஞ்சோம், ஜாமான் அடுக்குவது, எடுப்பது, போறது, கூட்டுவது, பெருக்குவது, கடை, அந்த வேலையில் வரைக்கும் நான் செய்ய எனக்கு வெக்கம் கிடையாது. தாவூத் நபி அவர்கள் உழைத்து சாப்பிடலாம் தாங்க, அதை விட சிறந்த சாப்பாடு அவர்கள் சாப்பிட முடியாது என்கிற வகையில நான் அதுல போய் இருக்கிறேன். அதனால வந்து எனக்கு போய் பணம் தந்தது யாரும் பல்லு போட்டு நாக்குல பல்லு போட்டு சொல்ல முடியாது. அடிச்சு பெருமையா நான் சொல்லுவேன், நீங்க கூட நாங்க உங்களுக்கு தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, உங்களால நிறைய கூட்டங்கள்லாம் வருது, நிறைய சம்பாதிக்கணும் நீங்க சொல்லிட்டீங்க, அதுக்காக அதுக்காக தான் பேசுறீங்கன்னு ஒத்துக்கிட்டீங்க, நன்றி எல்லாம் தெரிவிச்சிட்டீங்க. எங்க அமைப்புல அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. சரியா, அடுத்து ஒண்ணுனா வருவோம்ங்க. இப்ப அவர் சொன்ன சகாபாக்கள் மேட்டருக்கு வருவோம், டைம் இருக்குல்ல. சரி, இப்ப சகாபாக்கள் விஷயமாக அண்ணன் எப்ப சாவான், திண்ணை எப்ப காலியாகும் அப்படிங்கிற அளவுக்கு சில சகாபாக்கள் இருந்தாங்கன்னு சொன்னாருங்கிறாரு. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப ஒரு ஹதீஸ் வருது, இது புகாரியில 4447 ஹதீஸ். அதுல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அப்பாஸ் இப்னு அவங்களுடைய சின்னவாப்பா மகன் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபு அவங்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் நடந்த ஒரு சம்பாஷணை இருக்கட்டும். அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்துடைய நிலையில் இருக்கிறாங்க, இப்ப போய் நம்ம பதவியை கேட்போம், நான் சொல்ற ஹதீஸ் இருக்குது, ரசூல் கேட்போம், இப்ப நமக்கு அவங்க போயிட்டாங்கன்னா நமக்கு கிடைக்காது, இப்ப போய் நம்ம அடுத்த ஜனாதிபதி நம்மளுக்கு கேட்போம், ரசூலோட குடும்பத்தாரு கேட்போம். அப்ப ஒரு சகாபி இப்படி சொல்லுவாரா, இன்னொரு சகாபி சொல்லுவாரு, இப்ப நம்ம கேட்டு ரசூல்லா பதவி இல்லைன்னுட்டாங்கன்னு வைங்க, கேம நாள் வரைக்கும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, அப்புறம் பேசாம இருந்துருவோம், பின்னாடி கிடைக்காவச்சும் வாய்ப்பு இருக்கும். இப்ப போய் நம்ம பதவியை கேட்டு ரசூல்லா மறுத்துட்டாங்கன்னு வைங்க, ரசூல்லா மறுத்துட்டாங்கிற காரணம் சொல்லி கேம நாள் வரைக்கும் நம்ம ரசூல்லாவோட குடும்பத்துக்கு என்ன செய்யாது, பதவி கிடைக்காது என்று பேசிக் கொண்டார்கள். இந்த ஹதீஸ் புகாரி சொல்றார், புகாரி நம்பகமான அறிவிப்பாளர்களே சொல்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண வேளையில் இருக்கக்கூடிய நேரத்தில் பதவியை கேட்போம் அவங்க நினைச்சாங்கன்னு சொல்வது நான் அவதூறா, ஹதீஸ்ல இருக்கிறதா? அப்பனா புகாரிய கேளுங்க போய், அல்லது அதை யார் அறிவிக்கிறா, ஜுஹ்ரிய கேளுங்க, காபி பின் மாலிக் கேளுங்க, அவருடைய மகனை போய் கேளுங்க, அபு ஸுஹைப் பின் ஹம்சாவை கேளுங்க, பிஷர கேளுங்க. இது இது இந்த உதாரணத்துக்கு அண்ணன் தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, எப்படா போவாரு சென்னையில படுத்துக்கலாம் நினைப்பாங்களே, அது மாதிரி இருக்குதா இல்லையா? உதாரணத்துக்கு சொன்னா அந்த உதாரணத்துக்கு தகுந்த மாதிரி இப்ப இருக்கா இல்லையா? இது நாளைக்கு இதை எப்படி நம்ம முஸ்லீம் விட்டுருங்க, ஒரு மனுஷன் கொண்டு இந்த மாதிரி இவர் இதுக்கு என்ன மதிப்புன்னு கேட்டா என்ன செய்வாங்க? இந்த நேரத்திலுமா பதவியை பத்தி ஆசைப்படுவதை சொல்லுதா இல்லையா? செய்தி புகாரிங்கிறீங்க, ஆதாரப்பூர்வமான நீங்கள் தான் சொல்லி நாங்கள் தான் சொல்றோம், அதுல அந்த செய்தி இருக்குதா இல்லையா? 4447 பாருங்க, இந்த மாதிரி சொல்ற வாசகத்துக்கு என்ன என்ன டயலாக் விடுவது? நீங்க சைபுதீன் ரசாதி வந்து அவர் அந்த சக்கராத்து ஹாலில் இருக்கிற என்ன வச்சுக்கிறோம், நான் ஒரு சக்கராத்து ஹாலில் இருக்கும் பொழுது என் பசங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கறது அப்படி வைப்போம். நான் சக்கராத்து ஹால் வாப்பாட்டு போய் கேட்டுவோம், கடை எழுதி கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருமை சகோதரர்களே, சத்திய சஹாபாக்களை பத்தி சில பேர்னு நீங்க சொல்லவே இல்லை. அவர் சொன்ன வார்த்தை என்ன, சஹாபாக்க எதிர்பார்த்திருந்தாங்க, அண்ணன் எப்ப சாவான் தின்ன, இந்த உதாரணம் இருக்குது, இந்த வார்த்தை யாருக்கு பயன்படுத்தணும்னு வேண்டாமா? தமிழ் உதாரணம் ஏதோ ஞாபகம் வந்துருச்சுன்னு யாரு மேல போடுறாரு? பிஜே மேல சொன்ன குற்றச்சாட்டு அவன் கட்சியை விட்டு அவன் தன்னுடைய குரூப்பை விட்டு வெளியேற்றப்பட்டு சொன்னானுங்கன்னு இவ்வளவு வேகம் வருது, இப்படி சொல்லிட்டானுங்கன்னு ஒட்டி வேகம் வருது. உங்களுடைய நிலைகளை விளக்குறீங்க, உங்களுக்கு அவங்களுக்கு தான் விளைச்சம், எனக்கு என்ன தெரியும், கூட இருக்கிற ஆளுக்கு சொன்னதை நீங்க என்னைய சொன்னீங்க, நான் உங்களை சொன்னி செய்து போட்டேன், அதுல இவ்வளவு ஆத்திரம் வருது. இங்க சஹாபாக்கள் சொன்ன நபர் ஒன்னு ரெண்டுன்னா அந்த ரெண்டு நபரையாவது சொல்லிட்டு இருந்தாலும் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, சஹாபாக்க எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, நோய் முடிச்சுக்கிருச்சு, என வரி வந்துருச்சு, எங்க கொஞ்சம் யோசிக்க வேணாம். புகாரியுடைய இந்த ஹதீஸை எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருச்சு? ஆனா உங்க பயானுக்கு பிறகு ஒரு சின்ன பையன் அரக்கால் டவுசர் பையன் வரைக்கும் கேட்கறான். அன்னைக்கு சஹாபாக்க யாரு, அவர் என்ன கேட்க வந்துச்சான், இது என்ன நிலை வந்துச்சு?
சரி புகாரியிட இப்ப வாசிச்சாரு இருந்துச்சுன்னு சொல்லி வாசகத்தை பார்த்தா இந்த அவர் எடுத்து இந்த ஆதாரத்தை காட்டியிருக்க கூடாது. புகாரியுடைய வாசகம் வருது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துடைய நிலையில இருக்கும்போது சக்கராத் அல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சக்கராத் ஆயிருச்சுட்டாயும் இல்லாட்டி முழுக்க கேட்டிருப்பேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் அந்த நோயுடைய கடுமையுடைய நேரத்தில் وَإِنِّي وَاللَّهِ لَأَرَى رَسُولَ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ سَوْفَ يَتَوَجَّهُ سَوْفَ يَتَوَفَّى مِنْ وَجْعِهِ هَذَا إِنِّي لَأَعْرِفُ وُجُوهَ بَنِي عَبْدِ الْمُطَّلِبِ عِنْدَ الْمَوْتِ அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு இடத்துல அன்ன அலி இப்னு அபி தாலிப் خرج من عند رسول الله صلى الله عليه وسلم في وجهه الذي توفى فيه فقال الناس يا ابو الحسن كيف اصبى رسول الله صلى الله عليه وسلم وقال اصبى بحمد الله باريا فاخذ بيده அப்பாஸ் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ஹஜ்ரத் அலியுடைய கையை பிடிச்சிட்டு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு வர்றாங்க வந்து இந்த விஷயத்தை சொல்றாங்க ரசூலுல்லாஹ் இறந்துருவாங்க போல தெரியுது நபிட்ட போய் கேட்கலாம் உங்களுக்கு பிறகு இந்த ஆட்சியுடைய பொறுப்புகளை எப்படி நாங்க எங்களுக்கு கிடைக்குமா அவங்களுக்கு கிடைக்குமா அதாவது அன்சாரிகளுக்கு நாங்க மக்காவில இருந்து தியாகம் செஞ்ச வந்தவங்க நாங்க இருக்கிறோம் அவங்க இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்குடைய இந்த சூழ்நிலையில பின்னால எதுவும் குழப்பம் வந்துடக்கூடாது கலைபரம் வந்துடக்கூடாது நாமளே அவங்க மொழியில கேட்டுக்கிறோம்னு நபிட்ட போய் கேட்கலாம்னு சொல்றாரு இது ஹபு பினா இலா ரசூலில்லா ஃபல நஸ்அலுஹு ஃபீமன் ஹாதல் அம்ரு இன் கான ஃபீனா நமக்கு அந்த தகுதி இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கடா நம்ம ஆட்சியில இருந்துக்கிறோம் நபியுடைய சொல்ல கேட்டு நம்ம அல்லாம மத்தவங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னான் எம் அல்லாம அப்பாஸும் அலி உங்களுக்கு இருக்கக்கூடிய அல்லாம மற்றவங்களுக்கு சொன்னான் அப்ப அவங்க நம்ம விஷயத்துல கொஞ்சம் உபதேசம் பண்ணிட்டு போவாங்க அதையும் நம்ம சகிச்சுக்கிறோம் எவ்வளவு அழகான வார்த்தை நமக்கு காட்சி கொடுத்த நம்ம செய்வோம் பிறருக்கு சொன்னா நமக்கு அவங்க உபதேசம் செய்வாங்க நம்மளை கொண்டு அவங்களுக்கு நல் காரியங்கள் செய்யும்படியும் கூறுவாங்க இதை அவர் எடுத்து வச்சுக்கிட்டு எதிர்பார்த்து சஹாபாக்கள் உட்கார்ந்திருந்தாங்க ஒரு விஷயத்தை சொல்லும் போது எப்படியும் சொல்லலாங்க இந்த மாதிரி அவர் உதாரணத்தை போட்டு சொல்றது கேவலப்படுத்துறதா தெரியல அவங்களுக்கு அந்த சத்திய சஹாபாக்க ஆட்சி வெறிபிடித்து இப்படி அமர்ந்திருந்தவர்களாக இருந்திருந்தால் அவர்கள் எடுத்து தந்த தீனுக்கு என்ன மரியாதை இருக்குது ஆட்சிக்காக வேண்டி இவ்வளவு பெரிய வேலையை செய்வாங்க தின்ன எப்ப காய் அன்னை எப்ப சாவான்னு உட்கார்ந்திருந்தா வருமா இது எப்படி அந்த சத்திய சஹாபாக்கள் நீங்க சொல்ல போறீங்க அருமை சோதரில் அதே மாதிரி சம்சுல் ஹஜ்ரத் ஒரு விஷயம் சொன்னார் என்னை பத்தி இவ்வளவுலாம் பேசினானுங்க நாங்கெல்லாம் சேர்ந்திருந்து செஞ்சதை அவனுக்கு என் மேல போட்டானுங்க அப்படின்னு சொன்னார் இப்ப இவரும் சேர்ந்திருந்தானே செஞ்சிருக்கிறார் எல்லா வேலையும் இவரும் சேர்ந்திருந்து செஞ்சுட்டு இப்ப அவன் எல்லா பொறுப்பையும் என் தலையில போறானுங்க மேல குற்றச்சாட்டு செய்யறான்னா இவர் அதுல கூட்டுதானா அப்ப இதுல இருந்து நீங்க ஒதுங்க முடியாதே அப்புறம் சம்பளம் முத சொன்னாரு சம்பளமே வாங்கல வாங்குவதாம் இல்லைன்றாரு ஆனா அவன் கொடுத்தான் கெஞ்சி கொடுத்தானு இப்ப வாங்கிக்கிட்டேங்கிறாரு இதெல்லாம் முரண்பாடா தெரியாது சைபுத்தீன் ரஷாதி ஏதாவது சொல்லி தொலைஞ்சிட்டாச்சே முரண்பாடா தெரியும் இப்படித்தான் உங்க பேசுற சவர்கள் நான் சொல்ல வர்றது என்ன அல்ல பிக்கு கிதாபுகள் இல்ல சத்திய சகாபாக்கள் மேலேயே நீங்கள் செய்திருக்கக்கூடிய குற்ற வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் பேச்சுக்கள் எவ்வளவு மோசம் பதவி கிறுக்கு பிடிச்சிருச்சுங்கிறாரு மூணாவது அந்த கிறுக்கு இப்பதான் மறுபடியும் வருது என்ன பண்ணது அந்த கிறுக்கு இப்பதான் மறுபடியும் வருது இந்த கூபா ஹிஜ்ரி 60 என்ன பண்ணது நாலாவது அங்கிருந்து வெளியூர்ல இருந்து வந்த ஆளுக்கு போனா போன சோத்தை கொடுத்தோம் போனா போன தங்கருக்கு அறைகளும் கொடுத்துருக்கிறோம் ஆட்சியும் கேட்டதுக்கு பிளான் பண்றாங்க விடக்கூடாது என்கிற மாதிரி பனு சாயிலாவுடைய இடத்துல போய் கூடி சாது பனு உபாதாவுடைய தலைமையில கூடி அவங்க ஒரு பிளான் பண்றாங்க அன்சாரி சஹாபாக்கள்லாம் போனா போதுன்னு வந்தவங்களுக்கு ஜோர் போட்டோம் இருக்க இடம் கொடுத்தோம் படுக்க பாய் கட்டது மாதிரி சொல்லுவாங்கல்ல தமிழ்ல போனா போன சோறு கொடுத்தோம் இடம் கொடுத்தோம் ஆட்சியும் கேப்பானு கூட இருக்கு விட்டுறக்கூடாது அதனால நம்ம எல்லாம் சேர்ந்து பேசுவோம் எந்த சஹாபாக்கள்ங்க அல்லாஹு அக்பர் எந்த சஹாபிகளை புகழ்ந்து அல்லாஹ் கயாமத்து வரைக்கும் ஆயத்திறக்கி வச்சானோ நிரந்தர மன்னிப்புக்கு உரித்தானவர்கள் நல்லா விளம்பரப்படுத்தினானோ என்ன மாதிரி வார்த்தை பாருங்க விட்டுறக்கூடாது போனா போன சோறை கொடுத்தோம் இழுக்க கொடுத்தோம் எந்த ஒரு தியாகத்தை எப்படி கொச்சப்படுத்தினார் பாருங்க அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு அடுத்த அந்த நீட்டை எல்லாத்தையுமே போட்டி காட்ட முடியாதுங்கிறக்காக சொல்றேன் அதுக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு சொன்னாங்க இந்த மாதிரி ரபீட்ட கேட்டவன் உடனே போயிருச்சான் இவ்வளவு வெறி பிடிச்ச ஆலோசனை பண்ணி எல்லாம் முஸ்தீபா இருக்கிற ஆளுக
ஹதீஸ் சொன்ன உடனே உடனே எல்லாரும் சம்பாதிச்சுக்கிட்டாங்க. சரி அபூபக்கர் இருக்கட்டும், எங்க அந்த வெறி பிடிச்சிருந்துச்சு, பதவி வெறி, பதவி கிறுக்கு, அன்னை எப்பச்சாவா, தின்ன எப்ப காலியாவும் என்கிற அளவிற்கு அந்த மோசமான நிலையில இருந்திருந்தா ஒரு ஹதீஸ் சொன்னவன கேட்டுக்கிடுவாங்களா? சண்டை ஓட்டு தீர்த்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி சகோதரர்களே வெட்டப்பட்டாங்க. எவ்வளவு மோசமான கருத்து! ஒண்ணு ஞானம் இல்லைன்னு அர்த்தம், அல்லது மானம் இல்லைன்னு அர்த்தம். அருமை சோதர்களே, பத்தாயிரம் பத்தாயிரம் சகாபாக்கள் வெட்டப்பட்டு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை தயவு செய்து நீங்க சிந்திச்சு பாருங்க. வார்த்தையை நீ அயோக்கியாண்டாரு, மகா அயோக்கியாண்டாரு, அதனால சில வார்த்தைகள் கடுமையா வர்றதை நீங்க பெருசா எடுத்துக்கிற வேணாம். சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை யோசிச்சு பாருங்க. பத்தாயிரம் சகாபு இங்க வெட்டப்பட்டாரு, பத்தாயிரம் சகாபாக்கள் அங்க வெட்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இவரு இதை அவர் நிரூபிப்பாரா? பத்தாயிரம் பத்தாயிரம் சாபி, இருபதாயிரம் சாபிகள் வெட்டப்பட்ட செய்தி அவர் எடுத்துக்காட்டணும். பேர்கள் வேண்டாம், வரலாற்று நூல்ல ஆயிஷா பக்கம் பத்தாயிரம், இவங்க பக்கம் பத்தாயிரம் காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். இருக்குமா இது? அருமை சகோதரர்களே, அங்க கலந்துகிட்டதே பத்தாயிரம் பத்தாயிரம் சகாபாக்கள் வெட்டப்பட்டதாக எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாருங்க. இது எஸ்ஸா நோவா, சரியா தப்பா? இந்த சகாபாக்களை பின்பற்றிக்கலாமா? சண்டை ஓடுறது இல்லையா சகாபாக்களை பின்பற்ற சொன்னோம். மார்க்க மசாலா சொல்றாங்க, எல்லா சகாபாக்களும் சேர்ந்து ஒரு கருத்தை சொன்னாங்கன்னா ஏத்துக்கங்கன்னு சொன்னா, ஏத்துக்கங்கன்னு சொன்னா அதை விட்டு போட்டு இந்த பிள்ளை கண்டை ஓட்டுக்கிட்டாங்களே, தாக்கிர் நாயக்கு நானும் வெட்டிக்கலாமா, உமர் ஷரீப் நானும் வெட்டிக்கலாமா, நல்ல வேலையா ஏன் பேர சொல்லல, சைபுதீனும் நானும் வெட்டிக்கலாமான்ட்டு. அருமை சோதர்களே, வரலாற்று நூல்கள்ல தெளிவா எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்க தெரியுமா? இந்த யுத்தங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு நடந்த இந்த நிகழ்வுகள்ல சில சஹாபாக்கள் அதுல எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னு சொன்னா, நான் அதனுடைய கிரிப்ட் காட்டுறேன், அந்த வரலாற்றுடைய குறிப்பை நான் உங்களுக்கு முன்னால எடுத்து வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அதுல எழுதுறாங்க, மீறி மீறி போனா 30 பேர் கலந்தாங்க சஹாபாக்கள், 30 பேர் கலந்துகிட்டாங்க. அதுல சில பேர் அவருக்கு தப்பா சொல்றாரு, 5 பேருக்கு மேல 6வது பேர் கலந்துருந்தா நான் பொய்யேங்கிறார் ஒருத்தர். ஆனா வெளியெல்லாம எடுத்தா மீறி, ரொம்ப மீறி மீறி போனா 100 பேரை காட்ட முடியாது, 100 பேரை காட்ட முடியாது. சஹாபாக்கள் லட்சம் 1 லட்சம் பேர் இருக்கக்கூடிய இடத்துல 2 பேர் பெரும் குரூப்பாண்டு பிரிஞ்சு நிற்கும் போது ஒரு 100 பேர் கலந்துக்கிறதுங்கிறது ஒரு பாரதூரமான காரியம் அல்ல, அது பாரதூரமான காரியமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்படி உள்ள சஹாபாக்களை பத்தி இங்கிட்டு 10,000 சஹாபி, அங்கிட்டு 10,000 சஹாபின்னு சொல்றதா இருந்தா இது எவ்வளவு மோசமான கருத்து சகோதரர்களே! பதவி வேறு பிடிச்சவங்க மிக மோசமானவங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த ஹாரிஜியாக்கள் கூட இப்படி சொல்லல, இவ்வளவு மேட ஓட்டு சொல்லல. மேட ஓட்டு பொது ஜனங்களை வச்சுக்கிட்டு அன்னையப் பச்சாவான், சின்னையப்ப காலியாகும், கிறுக்கு பதவி கிறுக்கு, போனா போன்னு சோறு போட்டோம், இருக்க இடம் கொடுத்தோம், ஆட்சியை பிடிக்க பாக்குறாங்க, விட்டக்கூடாது. அதே மாதிரி சக்காத்துடைய விஷயத்துல சஹாபாக்க காசு விஷயம் ஏத்துக்கிடுவோம், ஆனால் இந்த ஜகாத்துங்கிற டாபிக் வந்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இஸ்லாமே வேண்டியது இல்ல. காசு விஷயத்துல மனுஷன் அப்படித்தான் இருக்கிறான். உசுரிய கொடுத்த ஒரு சகாபாக்கள், அல்லாஹ்வுக்காக எவ்வளவு தியாகங்களை செய்த சகாபாக்கள், கஷ்டப்பட்டவர்கள், இந்த காசு விஷயம் வந்தவன் என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே கூட்டம் கூட்டமா மசூரா பண்ணி என்ன, அவர்கள் கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய சமுதாயம் அரபு சமுதாயம், கோத்திரமா தான் இருப்பாங்க. அந்தந்த கோத்திரத்தார்கள் தங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை பண்றாங்க, ஆலோசனை பண்ணி நம்ம இனிமே ஜகாத்து கொடுக்க கூடாது. ஜகாத்து வந்து அப்ப ஜகாத்துக்கு கொடுக்காதுங்கிறதுக்காண்டி ஆயத்தை வளைச்சு திரிச்சு சஹாபாக்களை யாராவது ஒரு கூட்டம் செஞ்சான் இருந்தா அந்த
அந்த கூட்டத்தை எதிர்த்து போர் விழுவேன்னு சொல்லி அபூபக்கர் பிரகடனப்படுத்துறாங்கன்னு சொன்னா அந்த சம்பவத்தை எப்படி சொல்லணும், அதை எந்த மாதிரி எடுத்து வைக்கணும், அம்மாவும் அத்தாவும் சண்டை ஓட்டுக்கிட்டா நடுரோட்டில் நின்று அவங்களுடைய சண்டையை பேசுவோமா, அவங்களை பத்தி விமர்சிப்போமா, இந்த அளவிற்கு அவங்களை பேசுவதற்கு நமக்கு உரிமை இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடை போட்டாங்களே தெல்ல தெளிவா அல் பிதாயா வன் நிஹாயாவில் சனதோட எழுதுறாங்க, ஹாஜத்தில் ஃபித்னத்து வ அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷராத்தில் உலூஃபி ஃபலம் யஹ்துருஹா மின்ஹும் மியத்துன் பல் லம் யப்லுகு ஸலாஸீன். அந்த ஃபித்னாவுடைய காலத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியிலே, அந்த சஹாபாக்களுடைய காலத்தில் நடந்த யுத்த காலத்திலே பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களை பற்றி எவ்வளவு கீழ்த்தரமாக விமர்சிக்கிறார்கள் என்று உணர்ச்சியை அப்படியே கொப்புளிக்கிற வகையில் சில வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு ஒவ்வொன்றுக்கும் நான் தகுந்த ஆதாரங்களோடு நான் பதில் சொல்கிறேன். அதற்கு முன்னால சஹாபாக்களை கண்ணியப்படுத்தணுங்கிறது உண்மை, அதை விட கோடி மடங்கு அல்லாஹுவை கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ் என்னைய வணங்குறான், நான் அல்லாஹ் வணங்குறேன்னு ஒருத்தன் சொல்றான், அவன் மீது கோவப்பட்டு ரத்தம் கொதிக்க மாட்டேங்குது, பாவப்பட்ட இப்ன ரபியா தெரிகிறார். அல்லாவை இவ்வளவு அல்லாவே நான் வணங்குறான், அல்லாஹ் என்னைய வணங்குறானா, இது எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம், அதுக்கெல்லாம் கோபமே வரமாட்டேங்குது. மூசா நபி காபிர், ஃபிரௌன் முஸ்லீம்ங்கிறான், ஒரு நபிய வந்து ஈமான் இல்லாதவராகவும் ஒரு காபிர மூமின் என்று சொல்கிறான், அவன் மீது குந்தளிச்சு ஒரு கோபம் வராம தவறு குற்றம் வைத்துக் கொள்ளலாம், சின்ன தவறு தானா, பெரிய தவறு இப்படிங்கிற அளவு உள்ளதான் வருதே தவிர ரத்தம் கொதிக்க மாட்டேங்குது. இப்ப சஹாபாக்கள் கொதிக்குது என்றால் எங்களுக்கு கொதிக்கும், ஆனால் சஹாபாக்கள் உணர்வுபூர்வமாக கிளப்பி விட்டு இப்படி சொன்னா பாக்குறாரு, அது ஆறுக்கு மட்டும் அறிவு பூர்வமா விவாதிக்க உட்கார்ந்து இருக்கிறோம். நான் ஒரு கருத்தை சொன்னால் அது இருக்குதா இல்லையாங்கிறத வைத்து, இருக்கிறத சொன்னா என்னை நீங்க குறை சொல்லக்கூடாது, இல்லாத சொன்னா குறை சொல்லணும், அவ்வளவுதான். இதை பதிவு செஞ்சுக்கிறேன். அதனால சும்மா சகாபகோ அப்படின்லாம் சொல்லாம என்ன சொன்ன அது இருக்குதா இல்லையா அதை பேசுங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த சகாபாக்கள் விஷயமாக மூன்று அம்சங்களில் என்னுடைய கருத்துக்களை அமைச்சிருக்கிறேன். மூணு இடங்கள், மூணு விதமான இடங்கள் தான் இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும். ஒரு விமர்சனம் என்னவென்றால், சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் சிலர் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க, பின்பற்ற தேவையில்லை, மனிதர்கள இவ்வளவு தவறுகள் உங்கள்ட்ட வந்திருக்குது, வகி கிடையாது, பாதுகாப்பு இல்லை, அதனால இப்படி பின்பற்றுவது என்பதற்கு முன்ன பின்ன அந்த கான்செப்ட்ல அது வரும். ஒண்ணும் என்ன, சகாபாக்களை மொத்தமா ஹாரிஜாக்கள் மாதிரி சுட்டாங்க நினைச்சிடக்கூடாது. எந்த அளவுக்கு சொல்லுவோம், எல்லா இடத்துலயும் சொல்லுவோம், அவங்களுடைய தியாகத்தை சொல்லுவோம், அவங்களுக்கு என்ன ஒரு தவறு செஞ்சா எல்லாம் மன்னிச்சு சொர்க்கவாசிகள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் கரெக்ட் கண்ணியப்படுத்திடுவோம். ஃபாலோ பண்ணணுமா, அவங்க சொன்ன மார்க்கம் ஆகுமானா ஆகாது, ஏன் இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாமே நடந்திருக்குங்கிறதுக்காக சொல்லுவோம், இதெல்லாம் சொல்லப்பட்டது. அல்லது என்ன செய்வோம் கேட்டா, அவங்களுக்கு ஆயிரம் சண்டை அடி தட்டி வந்தாலும் சரி, குரான்ட கட்டுப்பட்டாங்க, ரசூலுல்லாஹ் கட்டுப்பட்டாங்கன்னு சொல்றதுக்கு அவங்கள்ட்ட தவறுகளை சுட்டி காட்டுவோம், பாருங்க என்ன மாதிரி இருந்துச்சு, குரான்ட கட்டுப்பட்டாங்க என்று புகழாரத்திற்காக அவங்களுடைய தவறுகளை சுட்டு காட்டுற வகையில் இது அமைந்திருக்கும். இன்னொரு வகை என்னவென்றால், ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள வரலாறை சொல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு காலத்தில் என்னவெல்லாம் நடந்ததுன்னு சொல்லும் பொழுது நடந்த சம்பவத்தை விளக்குற இடத்துல சொல்லியிருக்கிறேன். இப்ப சகாபாக்களை பற்றி இந்த மூணு ஊர்ல இல்ல, மூணு கான்செப்ட்ல தான், எத்தனை உரையை போட்டாலும் இந்த மூணு கான்செப்ட் தான் அவங்களை இழுக்கிறமே தவிர சகாபாக்களை இழிவுபடுத்துறதுக்கு இழுந்ததே கிடையாது. அவங்களை பின்பற்றுவதற்கும் அவங்க எப்படி குரானை ஒபே பண்ணாங்க ஏற்றுக்கொண்டாங்க என்பதற்கும் ஆதாரமாக சொன்னதில் உள்ள கிளிப்புகளை தான் எடுத்து காட்டுறாங்க. இதையும் நீங்கள் மனசுல என்ன செய்ய பதிய வச்சுக்கிறேன்னு, அந்த எல்லா இடங்கள்லையும் அவங்கள அவ்வளவு தூக்கி அவங்க வந்து திட்டக்கூடாது இந்த அதிசலாம் சொல்றாங்களே அதெல்லாம் சொல்லி இருக்கிறோம். அப்ப அவர் வாசியில கூட ஒண்ணு வந்துச்சு, உடனே அபூபக்கர் சொன்ன உடனே கட்டுப்பட்டு விட்டார்கள், கோபமா இருந்தவர்கள் கட்டுப்படுவார்கள் கேட்கிறாரு. அதான் சகாபாக்கள், எவ்வளவு கோபமா இருந்தாலும் குரான் கட்டுப்பட்டுவாங்க. அப்ப அது ஒரு ஆயத்து வாசிக்குதா, கல்லல்லாஹு ரசூலுஹு அம்ரன் யகுன லஹும் அல்கியரா, அல்லாஹ் ரசூல் முடிவு செஞ்சுட்டு அப்படி அவங்களுக்கு சொந்த முடிவு இருக்காது, கோபமா தான் இருப்பாங்க, மாத்திக் கொள்வார்கள் என்பதற்கு சொல்ற விஷயங்கள் அதில் இருக்கும், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அதுக்காக வேண்டி இதை சொல்லலன்னு சொல்ல மாட்டேன், நான் சொன்னேன் சரிதான் கரெக்டா தான் சொல்லி இருக்கிறேன் என்பதற்கு ஒண்ணு சொல்றேன். அனைத்துக்கும் 10,000 பேர் கொல்லப்பட்டது வரைக்கும் ஒண்ணு விடாம, பதவிக்கு அடித்துக் கொண்டார்கள் என்று சொன்னது வரைக்கும் ஒண்ணு விடாம,
என்னென்ன சொல்லி இருக்கிற அத்தனையும் சொல்வேன், நான் சொல்லத்தான் செய்வேன். அது சரிதான், இழிவுபடுத்துவதற்கு சொல்லவில்லை. அதை பதிவு பண்ணிக்கிறங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம், பதவிக்காக அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மரணப்படுக்கையில புகாரில் உள்ளதை நான் வாசி கருத்தை தான் சொன்னேன். எப்படி சொல்றாங்கன்னு கேட்டாஹில், அவங்க சீக்கிரத்தில் மரணித்து விடுவார்கள் என்பதை உங்க முகத்தை பார்த்து நாம் அறிகிறேன், நான் அறிகிறேன். இன்னில ஆரிஃபு உஜூஹ பனி அப்துல் முத்தலிப் இந்தல் மௌத், மௌத்து நேரத்தில் அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தாருடைய முகங்கள் எப்படி இருக்கும் என்பதையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அதுக்கு வேற மொழி பெயர்ப்பவங்க சில தமிழகத்தில் போட்டிருக்கிறாங்க. அவங்க அந்த முகத்துடைய அறிகுறி, அந்த முத்தலிப் குடும்பத்தாருக்குன்னு ஒரு முகத்தில் அறிகுறி தெரியும், அது ரசூலுல்லா முகத்தில் தெரியுதுங்கிற கருத்தில் சொல்றாரு, நான் அறிந்து வைத்திருக்கிறேன். இது ஹபு பினா இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பாஸ் கேட்கறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை கேட்கறாங்க, சின்ன தந்தை கேட்கறாங்க, இது ஹப்பினா இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட எங்களை கூட்டிகிட்டு போ. ஃபனஸ்அலுஹு ஃபீமன் ஹாதல் அம்ர், இந்த பவர் அதிகாரம் யாருக்குன்னு நம்ம கேட்போம். இன்கான மின்னா அலிம், இன்கான ஃபீனா அலிம்னா, நம்முடையது என்று இருக்குமே ஆனால் அதை நம்ம தெரிந்து கொள்வோம். நமக்கு தான், அவங்களுடைய குடும்ப நமக்குங்கிற முஹாஜிருக்கு இல்ல, குடும்பத்தா இருக்கு, அல்ல வளைக்கணும். ஒயின்கான ஃபி ஹைரினா, வேறவங்களுக்கும் ரசூலுல்லா சொல்லிவிட்டார்களே ஆனால் அலிமுனாகு, அதை அறிந்து கொள்வோம். பௌசாபினா, அவங்க நமக்கு வசியத்தை செய்வாங்க அப்படின்னு இருக்கிறது. இது கூட அறிவுரை சொல்வாங்கன்னு சில பேர் பொருள் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அகமதுல வரக்கூடிய அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா கூடுதலாக ஒயின்கான ஃபி ஹைரினா கல்